பதினெட்டு ஆண்டுகளாய் பக்தி எனும் பெரும்பயிரை உலகின் திசைகளெங்கும் உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த உன்னதமான அருட்பணியாகிய எப்போ வருவாரோ தொடர் நிகழ்வுகளிலே திருமூலர் பற்றி உரை நிகழ்த்த எல்லாமல்ல திருவருள் இன்றைக்கு கூட்டுவித்திருக்கிற நிலையில் இதன் செயல்சக்தியாக இயங்குகிற மதிப்பிற்குரிய ஐயா திரு கிருஷ்ணன் அவர்களையும் வருகை தந்திருக்கிற பெருமக்களாகிய உங்கள் எல்லோரையும் பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். இந்த மேடையிலே இரண்டு வாகனங்கள், ஒன்று திருவாரூரனுடைய ஆழித்தேரின் சாயலில் அமைந்திருக்கக்கூடிய இறைவனுக்கு உரிய ஒரு புனித வாகனம், இன்னொன்று உங்கள் மத்தியில் உலா வருகிற அருளாளர்களை இதய பீடத்தில் அமர்த்தி இங்கே வருகிற சொற்பொழிவாளர்களாகிய மனித வாகனம். இந்த இரண்டு வாகனங்களுக்கும் இங்கே இடம் தரப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இறைவன் மூலஸ்தானத்திலே கோயில் கொண்டிருப்பவன் மக்கள் மேல் கொண்டிருக்கிற அன்பால் அபிமானத்தால் ஒருவேளை ஆலயத்துக்குள் வந்து தன்னை காண இயலாதவர்களுக்கும் காட்சி தர வேண்டும் என்கிற பெரு விருப்பம் எழுகிற போது அவன் தேரிலே பவனி ஏறி வருகிறான். அது உற்சவ நேரத்திலே நிகழ்கிறது. எப்போ வருவாரோ என்றால் ஆன்மீக உற்சவம் என்பதால் உற்சவர் உலா வருகிற தேர் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எல்லா வகையிலும் ஒரு பொருத்தமான இந்த ஏற்பாட்டினை நாம் பார்க்கிறோம். நேற்று நம்முடைய அருமை நண்பர் கிருஷ்ணா அவர்கள் ஜெயகிருஷ்ணமூர்த்தி அவர்களை பற்றி இங்கே பேசினார். அப்போது அவர் சொன்னார், பலராலும் மிகவும் சிரமமான ஒரு பகுதி என்று புரிந்து கொள்ளப்பட்ட ஜெயகிருஷ்ணமூர்த்தியை நான் பேசுகிறேன் என்றார். அதுபோல் ஒரு எண்ணம் அல்லது ஒரு தோற்றம் திருமூலர் பற்றியும் உண்டு. பன்னிரண்டு திருமுறைகளிலேயே தோத்திரத்துக்குள்ளேயே ஒரு சாத்திரம் திருமந்திரம். திருமந்திரத்தில் என்ன இருக்குன்னு முதல்ல சொன்னால் பாதி பேர் புறப்படுவீங்க. இல்லை இல்லை, அதில் இருக்கான்னு பார்க்கறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. யந்திரம் இருக்கிறது, நவகுண்டங்கள் இருக்கின்றன, தந்திர நூல்கள் இருக்கின்றன, மூச்சு பயிற்சி பிராணாயாமத்தினுடைய சூட்சுமம் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கு. ஒருத்தர் சக்தி வழிபாட்டிலே சாத்த நெறியிலே போய் ஒரு சக்கரத்தை ஸ்தாபித்து வணங்குகிறார்னா அவர் என்ன பண்ணணுங்கிற விதிமுறைகளை திருமூலர் சொல்லுகிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு யந்திர வழிபாட்டில் வருகிறவர் வருகிற போது மிக கடுமையான வழிமுறைகளை திருமூலர் காட்டுகிறார். சக்கர வழிபாட்டை பற்றி சிறப்புற பேசுகிறார். மந்திர தத்துவங்கள் நியமங்கள் பற்றியெல்லாம் விரிவாக சொல்லுகிறார், ஸ்பஷ்டமாக சொல்கிறார். ஆனால் திருமூலத்தில் இருக்கிற இன்னொரு பெரிய சிறப்பு என்னென்னா, என்னையும் உங்களையும் போன்ற ஒரு சாதாரண பக்தன் அவர்கிட்ட போய் சாமி எனக்கு எப்படியாவது சிவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணலாம்னு கேட்டால், ஒரு தாய் குழந்தையை தூக்கி மடியில் அமர்த்துவது போல் இந்த பக்தனை மடியிலே அமர்த்தி சிவானந்தம் என்கிற அமிர்தத்தை குழைத்து ஊட்டுகிற பெருங்கருணை கொண்டவர் திருமூலநாயனார். அதனால் பல்வேறு தலங்கள் அந்த ஒன்பது தந்திரங்களிலே பறந்து விரிந்திருக்கக்கூடிய அம்சங்கள் எவ்வளவுதான் நுட்பமானவையாக சூட்சுமமாக இருந்தாலும் மனதில் சிவா என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த சைதன்யத்திலே இடம் உண்டு என்பதை திருமூலர் நமக்கு உணர்த்துகிறார். சிவனை பற்றி அவர் சொல்ற ஒரு பாட்டு திருமந்திரத்துக்கும் பொருந்தும். பல பேர் சொல்லுவார்கள், இருக்கிறதுலே சிவபெருமான் கொஞ்சம் கடுமையான கடவுள், அழிக்கும் கடவுள், அவர் தான் மூல பரம்பொருள். ஆனால் அப்படி ஒரு கருத்து உண்டு, பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியன், பக்தனுக்கு வலிக்குதான்லாம் கவலைப்படாமல் சோதனை கொடுத்து அவனை தூய்மைப்படுத்துவார் அப்படின்னு. இதெல்லாம் திருமந்திரத்தில் உண்மை திருமூலத்தை போய் அப்படியான்னு கேட்டால் அவர் சொல்கிறார், இருங்கப்பா
இந்த உலகத்திலேயே சுவையான பழம்னு ஒன்று இருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒன்று கண்டீர் இவ்வுலகுக்கு ஒரு கனி அப்படின்னார். எதுங்க அந்த கனின்னு கேட்டா சொல்லுகிறார், நன்று கண்டீர் அது நமச்சிவாய கனி அப்படிங்கிறார். அப்படியா? அது ரொம்ப கரடுமுரடான பழம்ங்கிறாங்களே, பலாப்பழத்தை விட பயங்கரங்கிறாங்களே, அதை கடிச்சா சாப்பிட முடியுமா? மென்று கண்டால் அது மெத்தென்று இருக்கும் அப்படிங்கிறார். அப்படி அனுபவம், ஒன்று கண்டீர் இவ்வுலகுக்கு ஒரு கனி, நன்று கண்டீர் அது நமச்சிவாய கனி, மென்று கண்டால் அது மெத்தென்று இருக்கும். இதை சொன்னது என்ன மாதிரி ஒரு ஆள் கேட்டான். அதெல்லாம் சரியா, இப்போ சாப்பிட்டா சுவையா இருக்குமா இல்லை காரமா? தின்று கண்டால் அது தித்திக்கும் தானேன்னு. நீ கடவுளை பற்றி கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்க, நீயாக உணர்ந்து அனுபவித்தால் அது எவ்வளவு மென்மையானது, எவ்வளவு சுவையனும் தன்மையானதுன்னு உனக்கு புரியும். ஒன்று கண்டீர் இவ்வுலகுக்கு ஒரு கனி, நன்று கண்டீர் அது நமச்சிவாய கனி, மென்று கண்டால் அது மெத்தென்று இருக்கும், தின்று கண்டால் அது தித்திக்கும் தானே அப்படின்னு சிவபெருமானை பற்றி திருமூலர் சொன்னது திருமூலர் அருளிய திருமந்திரத்துக்கும் பொருந்தும். மென்று கண்டால் அது மெத்தென்று இருக்கும், தின்று கண்டால் அது தித்திக்கும் தானே அப்படிங்கிற அணுகுமுறையோடு மனநிலையோடு நாம் திருமந்திரத்தை அணுக கடமைப்பட்டிருக்கோம். இங்கே யோதுவாமூர்த்திகள் அதில் இருக்கிற அந்த முக்கியமான பாட்டெல்லாம் பாடினார். சிவனை பற்றி சொல்லக்கூடிய அம்சங்கள் ரொம்ப அருமையான அம்சங்கள் இதில். அதுக்கு முன்னால் திருமூலருடைய வரலாற்று சிறப்பு நமக்கு தெரியும். அவர் சுந்தர முனிவர்னு அவருக்கு ஒரு திருநாமம் சொல்லுகிறார்கள். கைலாயத்திலே இருந்து ஆகாய மார்க்கமாக அவர் வந்தார். இன்னைக்குமே அகச்சான்றுன்னு ஒன்று உண்டு. அவர் இப்படி வந்தார் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றதுக்கும் நான் இப்படி வந்தேன்னு அவரே சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது ஆங்கிலத்தில் டெஸ்டிமோனிம்பாங்க. இவர் சொல்லுகிறார், தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் நடுவில் நான் ஆகாய மார்க்கமாக வந்தேன், பல்கின்ற தேவர் அசுரர் நரர் தம்பால் ஒல்கின்ற வான்வழி ஊடு வந்தேன்கிறார். அப்போ அவர் வந்து ஒரு தேகம் தாங்காமல் சூட்சுமமாக கூட வந்திருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு வந்தார். எதுக்குங்க தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னு அவருடைய சிஷ்யர் மாலாங்கன் கேட்குறார். அவர்கிட்ட பதில் சொல்றது திருமந்திரத்தில் இருக்கு. மாலாங்கனே, இங்கு யான் வந்த காரணம் நீலாங்க மேனியல் நேரிடையாளோடு மூலாங்கமாக மொழிந்த திருக்கூத்தின் சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேன். இடது பாகத்திலே அம்பிகையை பாகமாக கொண்டு திருக்கூத்து ஆடுகிறாரே நடராஜ பெருமான், அந்த நடன ரகசியத்தை உலகத்துக்கு சொல்ல வந்தேன் என்று தன்னை பற்றி அவர் அறிவிக்கிறார். எனவே ஆகாய மார்க்கமாக அவர் வருகிறார். திருவாவடுதுறையிலே சென்று நீண்ட காலம் தங்குகிறார். சேர்ந்திருந்தேன் சிவ மங்கைதன் பங்கனை, சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தன் துறைங்கிறார். அதற்கு இருக்க ஆலமர நிழலிலே நீண்ட காலம் தவம் செய்தார். பிறகு அவர் அப்படி ஆகாய மார்க்கமாக போகிற போது ஒரு இடையன் இறந்து கிடப்பதை பார்க்கிறார். அந்த இடையனுடைய பெயர் மூலன். அவனை சுற்றி நிறைய பசுக்கள் அழுது கொண்டு நிற்கின்றன. மேய்க்க வந்த இடையன் வழியிலே இறந்து விட்டான். பெருங்கருணை காரணமாக அந்த மூலனுடைய உடலை எடுத்துக்கொண்டு அந்த பசுக்களை ஓட்டினார். அந்த பசுக்கள் எல்லாம் தமக்குரிய வீடுகள் போய் சேர்ந்தன. அதன் பிறகு அந்த மூலனாகிய இடையனுடைய மேனியிலே இருந்து அவர் திருமந்திரத்தை ஆண்டுக்கு ஒன்றாக 3000 ஆண்டுகள் அருளினார் என்பது வரலாறு. மூலன் உரை செய்த 3000 தமிழ், மொத்தம் 3100 பாட்டு அதில் இருக்கு. நான் புராணத்துக்குள்ள பெருசா போகல, அவரே சொல்லுகிறார். அந்த சிவபெருமானை நந்தி என்கிற பெயரால் குறிப்பிடுகிறார். நந்தி அருளாலே மூலனை நாடி பின் நந்தி அருளால் சதாசிவம் ஆகினேன். அப்ப உபதேசம் செய்தவர் சிவபெருமான். சிவபெருமான் வாகனத்துக்கு நந்தின்னு பேர், சிவபெருமானுக்கு நந்தின்னு பேர். சில நேரங்களில் வாகனத்தை உடையவர்களை வைத்து வாகனத்தை வச்சே சொல்லுவாங்க. ஒண்ணுமில்ல, எப்போ ஒரு வாரம் நிகழ்ச்சிக்கு 6:30 மணிக்கு நீங்க வர்றீங்க, எல்லாம் 4444 இருக்கிற நம்பர்ல ஒரு வண்டி நிக்குது, வெள்ளை கலர் வண்டி, அதை பார்த்துட்டு நீங்க கிருஷ்ணன் சார் வந்துட்டாருங்கிறீங்க.
அந்த வாகனம் அவர் அல்ல, அந்த வாகனம் அவருடையது. அந்த வாகனத்தை பார்த்தது அவர் பேரை சொல்ற மாதிரி நந்தியம்பெருமான் என்ற சிவபெருமானுடைய வாகனத்துக்கும் பெயர், சிவபெருமானுடைய அந்த சாநித்தியத்துக்கும் நந்தி என்கிற திருநாமம் உண்டு. அதனால்தான் விநாயகர் வணக்கத்திலே திருமூலர் பாடுகிறார், ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினைங்கிறார். ஆக நந்தி அருளாலே மூலனை நாடி பின் நந்தி அருளாலே சதாசிவம் ஆகினேன். சதாசிவம் ஆகிறதுனா என்ன? சதா நேரமும் சிவனை வணங்கினால் நீங்கள் சதாசிவம். உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள சிவத்தன்மை இருக்கு, சதா நேரம் வணங்கினா நீங்க சதாசிவம். எப்பவாச்சும் வணங்கினா சதாசிவம். நாம சதா காலம் சிவபெருமானை வணங்க கடமைப்பட்டவர்கள். அப்படி வணங்குவதால என்ன நடந்ததுதான்? நந்தி அருளால் ஞானத்துள் நன்னினேன். அப்ப அவரே சிவபெருமானுடைய அருள்மயமானாராம். நந்தி அருளாலே நான் இருந்தேனே. இங்கே நீ அறிமுகம் உரை நிகழ்த்திய கருணாம்பிகா இங்கே பேசுகிற போது திருமந்திரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு சொன்னார், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர், அன்பே சிவமாய் ஆவதும் அறிகிறார், அன்பே சிவமாய் ஆவதை அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இந்த பாட்டில் என்ன அர்த்தம்னா, ஒரு அழகு இருக்குதுல, அன்பு வேற சிவம் வேறன்னு நினைக்காதீங்க. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலர், அன்பே சிவமாய் ஆவதும் அறிகிறார். அப்படின்னா பரம்பொருளாகிய சிவம் இருக்கிறதே அது அன்பாக ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் சதா சர்வகாலம் உங்களுக்குள்ளே சிவனை நினைத்து கொண்டிருந்தால் உங்களுக்குள் இருக்கிற தன்மை அன்பாக முதிர்கிறது. அன்பே சிவமாய் ஆவதும் அறிகிறார், அந்த அன்பு உங்களுக்குள் சிவத்தை உருவாக்குகிறது. இப்போ ஒருத்தர் இருக்கிறார், எல்லாம் தெரிந்தவர் தன்னை சொல்லிக்கிறார். அவர்கிட்ட ஒரு குழந்தை வந்து ஒரு ரோஜா பூவை கொண்டாந்து கொடுக்குது. இது என்ன அப்படின்னு கேட்குது. இது தெரியாதாக்கண்ணா, இதுதான் ரோஜா பூ அப்படிங்கிறார். அது முகந்து பார்த்து, நல்ல வாசனை வருது அங்கிள். ஆமாம், ரோஜா பூவில் வாசனை வரும். இந்த சிகப்பாக இருக்கே இதுக்கு தான் இதழ்னு பேர், பச்சையாக இருக்கே அதுக்கு காம்புன்னு பேர் அங்கிள். அப்போ இந்த வாசனை எங்கேருந்து வருதுன்னு கேட்டது குழந்தை. இவர் தான் எல்லாம் தெரிஞ்சவராச்சு. இந்த இதழ்கள்லேருந்து வருதா, இதழ்களின் அடுக்கிலிருந்து வருதா, பூவின் இடையிலிருந்து வருதா, அதன் மையப்பகுதியிலிருந்து வருதா, எங்கிருந்து வருதுன்னா அதுக்கு பதில் இல்லை. ஒரு பூ என்று இருந்தால் அதன் எல்லா பகுதிகளிலிருந்தும் வாசனை வரும். திருமூலர் சொல்றார், உனக்குள்ள எங்க இறைவன் இருக்கான்னு தேடாத. எப்படி ஒரு பூவுக்குள் முழுமையாக வாசனை பொருந்தி இருக்கிறதோ உன்னுடைய ஜீவனுக்குள் முழுமையாக சிவன் இருக்கிறான். பூவினுள் கந்தம் பொருந்திய வாறுபோல் சீவனுக்குள்ளே சிவமனம் பூத்ததுங்கிறார். அப்ப சிவமாகிய தன்மை நம் இதயத்தில் இருக்கிற அன்பு முதிர்ந்து முதிர்ந்து முதிர்ந்தது சிவமாகிறது. சார், அப்படின்னா நான் ஏற்கனவே சிவம் ஆயிருக்கணும், நான் வீட்டிலலாம் ரொம்ப அன்பா இருப்பேன், கல்யாணமாகி 6 மாதம்தான் ஆச்சு, மனைவிட்டு ரொம்ப அன்பா இருக்கேன், நிறைய வரதட்சணை கொடுத்தார், மாமனார்கிட்ட அன்பா இருக்கேன்னா அதுக்கு பேர் அன்பு இல்லை, அதுக்கு பற்றுன்னு பேர். பற்று என்பது ஒன்று உங்களால் பற்றப்படுவது அல்லது உங்களை பற்றி கொள்வது. ஆங்கிலத்தில் அதுக்கு அஃபெக்ஷன் பேர் வச்சான். என்ன அர்த்தம்? எது உங்களை அஃபெக்ட் பண்ணுதோ அதுக்கு அஃபெக்ஷன் பேர். அஃபெக்ஷன் அஃபெக்ட்ஸ். பற்று அது அறுக்கப்பட வேண்டியது. அன்பு தானாக மலர்ந்து முதிர்வது. அது இன்னார் இனியார் என்கிற எல்லையை கடந்து எல்லாருக்குமாக வியாபிக்கிற போது அன்பே சிவமாய் ஆவதும் அறிகிறார். அப்ப ஒரு மனிதன் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த தன்மையை சிவமாக முதல செய்ய வேண்டும். சார், அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எவ்வளவு எளிமையான வழிமுறைகளை எல்லாம் திருமூலர் சொல்றாருன்னு பார்த்தா நமக்கு வியப்பா இருக்கும். முதல்ல இறைவன்னா யாருன்னு புரிஞ்சுக்கும். ஒன்று அவன் தானே, இரண்டு அவன் இன்னருள், இகத்துக்கும் பரத்துக்கும் அருள் செய்யக்கூடியவன். சரி, நின்றனன் மூன்றின் உள்ளனர், மூன்று அம்சங்களில் அவன் நிலைபெற்று இருக்கிறான்.
அந்த மூன்று அம்சங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இடகலை, பிங்கலை, சுழுமுனை, மூன்றிலும் அவன் இருக்கிறான். பிரம்மா, திருமால், ருத்ரர் மூணில் இருக்கிறான். எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான்கு உணர்ந்தான், நான்கு வேதங்கள்னு சொல்லலாம், அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லலாம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லலாம். நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றான். பஞ்ச பூதங்களே அவன் வெல்லுகிறான். ஆறு விரிந்தான். அது என்ன சார் ஆறு விரிந்தான்னா, நம்ம உடல்ல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா, இதுவரைக்கும் ஆறு சக்கரங்கள் இருக்கு. இந்த ஆறு சக்கரங்களுக்குள்ளேயும் அவன் விரிந்து நிற்கிறான். ஆறு விரிந்தான். இந்த ஆறிலேயும் இருக்கிறவன் ஏழாவது சக்கரமாகிய சகஸ்ரஹாரத்துக்கு போனானா, ஏழு உம்பர் சென்றான். அப்ப இறைவன் நம்முடைய மூலாதாரத்தில் இருந்து புறப்பட்டு மேலே போகிறார். அப்புறம் தான் இருந்தான், உணர்ந்து எட்டேங்கிறார். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னவர் எட்டேன்னார். என்ன பொருள்? இறைவனை நீ அப்படி எட்டுவாயாக, உனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நீ எட்டுவாயாக, உணர்ந்து எட்டு அப்படின்னு சொன்னார். அப்போ சிவபெருமானுடைய பெருமையை அவனை அணுகி அன்பு பாராட்டி நாம் அறிதல் வேண்டும். அதனால சிவனை உணர்ந்த அந்த கம்பீரத்தில் நல்ல ஒரு பெரிய பிரகடனம் பண்றார் திருமூலர். அவர் சொன்னதுல ரொம்ப முக்கியமான ஒரு வரி, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. ஒரு ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அழுத்தி சொல்றார். அதுல இன்னொரு இடம், இந்த உலகத்துக்கு அகலிடம்னு பேர். இந்த உலகத்தினுடைய உண்மை பொருள் சிவன். அகலிடத்தார் மெய்யை, இவ்வளவு அண்டங்கள் விரிஞ்சிருக்கு இல்லையா, அதற்கெல்லாம் விதையாக இருப்பவன் சிவபெருமான். அண்டத்து வித்தை. அடுத்த வரி ரொம்ப அழகு, புகலிடத்து எந்தன்னை போதவிட்டானையினர். அவன் ஒரு இடத்துல இருக்கான், அது பெருசு இல்லை, அங்கே நான் போகுமாறு அவன் வழிகாட்டினாங்கிறார். இன்னைக்கு யாராவது ஒரு நண்பரை பார்க்க போகணும்னா முகவரி கையிலிருந்து பிரயோஜனம் இல்லை. இன்னும் வழியில் யாராவது கேட்கலாம்னா ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரர் முகவரியானா கூட தெரியாதுன்றவங்க, ஏன்னா தெரியாது உங்களபடியே அடுத்த வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாது. அப்போ நாம் என்ன பண்ணுவோம், அவர்கிட்டயே ஃபோன் பண்ணி சார் உங்களோட லொக்கேஷன் மேப் அனுப்புங்க அப்படிம்போம். அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்புனாருன்னா அதை பார்த்து அதே கொண்டு போய் அவர் வீட்டு வாசலில் விட்டுரும். இன்னும் சில நேரங்களில் சுற்றி கொண்டு போவோம், அவ்வளோதான். அதுவும் அந்த எந்திரத்தினுடைய ஒரு தன்மை. சிவபெருமான் என்ன பண்ணுகிறாராம், தான் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தை காட்டி நாம் அங்கே போவதற்கு வழி சொன்னாராம். உலகத்திலே முதல் ஜிபிஎஸ்ஐ கண்டுபிடிச்சவர் சிவபெருமான் தான். புகலிடத்து எந்தன்னை போதவிட்டானை, பகலிடத்தும் இரவும் பணிந்தேத்தி. இறைவனை இரவும் பகலும் நாம் வணங்க வேண்டும். டியூட்டி டைம் போட்டு வணங்கப்படாது. எட்டு மணி நேரம் டியூட்டி கிடையாது. என்ன வேலைகள் வேண்டுமானாலும் பாருங்கள், மனதுக்குள்ளே சிவா 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 என்று ஓடிக்கொண்டு இவர்கள். இப்போ பாருங்க, நீங்கள் திருமூலர் வாழ்க்கையே பாருங்க. அவருடைய பெயர் சுந்தரமுனிவர் என்று சொல்லப்படுகிறது, அப்படியா நமக்கு தெரியாது. யாரோ ஒரு இடையனுடைய உடல் கிடந்தது, அந்த உடலுக்குள்ளே அவர் நுழைந்தார். உடலும் அவர் கிடையாது. சிவத்தை உணர்ந்த அந்த உயிர் தான் சாஸ்வதம். என்ன பொருள், உடல் என்கிற அடையாளம், பெயர் என்கிற அடையாளம், எல்லாவற்றையும் நாம் கடந்தால் சிவனை அடையலாம் என்பதற்கு திருமூலரே ஒரு உதாரணம். நம்ம அடையாளத்தை விடணும். அடையாளத்தை விடணும்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வீதியில் போகிறீங்க, உங்கள் அடையாளத்தையை கேட்டால் எவ்வளோ தேடுறீங்க? சட்டப்பையில் வச்சோமா, மணிப்பரிசில் வச்சோமா, கைப்பையில் வச்சோமா, வீட்டில் வச்சோமான்னு தெரியல. ரொம்ப நல்லது. அடையாள அட்டையை எங்கே வைத்தோம் என்று தெரியாதது போல உங்கள் அடையாளத்தையும் எங்காவது வைத்து விட்டால் நாம் ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டோம்னு அர்த்தம். போற பக்கமெல்லாம் ஒரு ஆபீசர் ஆபீசரா போகப்படாது.
ஒரு அமைச்சர் அமைச்சராக போக முடியாது, ஒரு அதிகாரி அதிகாரியாக போகக்கூடாது. அந்த அடையாளங்களை விட்டு நாம் விலக விலக சிவம் நம்மை நெருங்கும் என்பதை திருமூலர் உணர்த்துகிறார். அது ரொம்ப அழகாக சொல்கிறார். பல தெய்வங்கள் உண்டு, ஆனால் சிவபெருமான் இப்போ நடுவில் உட்கார்ந்துருக்கிறார்னு வைங்க. இப்போ பக்கத்தில் ரெண்டு சீட்டு இருக்கும், அதுக்கு அயல்னு பேர். அதை தாண்டி ஒரு நாலு சீட்டு இருக்கும், அதுக்கு புடைன்னு பேர். இந்த புடைங்கிற சொல் நமக்கெல்லாம் பரிச்சயம், கல்யாண பத்திரிகையில் போடுவோம். இன்னாருக்கும் இன்னாருக்கும் திருமணம் நடைபெறுவதால் தாங்கள் சுற்றம் புடை சூழ வந்திருந்து. புடை சூழ வந்திருந்தா என்ன, பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில். ஒரு கல்யாணத்தை அந்த இன்விடேஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் போகணும். அதான் இன்விடேஷன் சொல்லுது. என்ன தைரியத்தில் போடுறாங்கன்னா அப்படிலாம் அனாகரியமாக போயிட மாட்டோன்னு ஒரு நம்பிக்கையில் போடுறாங்க. இப்போ யாராவது இன்விடேஷனை பார்த்துட்டு நீங்கள் தானே சுற்றம் புடை சூழ வர சொன்னீங்கன்னு ஒரு 50 பேர் போய் இறங்கினா உலகம் பூரா சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகை நமக்கு வராது. அயல் என்பது அடுத்திருப்பது, புடை என்பது பக்கத்தில் இருப்பது. நம்முடைய திருமூலர் சொல்லுகிறார், நான் சிவபெருமானுக்கு பக்கத்திலையும் பார்த்தேன், பக்கம் பக்கத்திலையும் பார்த்தேன். அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றில்லை. அவனுக்கு நிகராக இன்னொரு இறைவனை நான் காணவில்லை அப்படிங்கிறார். இப்போ நம்ம போய் கேட்குறோம், ஐயா நீங்கள் சொல்கிற இந்த மந்திர இந்திர தந்திரங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எளிய மனிதர்கள், எங்களுக்கு தெரிஞ்சது எப்படி நாங்கள் இறைவனை கும்பிட்றது, அப்போ சிவன் எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படிங்கிற போது ஒரு மந்திர சொல்லை திருமூலர் அருள்கிறார். சிவன் யாருக்கு தெரியுமா, யாவர்க்குமாம், எல்லாருக்கும் உரியவன். அப்போ சிவனை நான் எப்படி கும்பிட்றது, யாவர்க்குங்கிறீங்களே. டேய், உனக்கு வேத சாஸ்திரம் தெரியாட்டி பரவாயில்ல, இப்போ மார்கழி மாதம், தோட்டத்துக்கு போனால் பூ கூட பூக்க மாட்டேங்குது பனியில், பரவாயில்ல, செடியில் ஒரு இலை இருக்கா, அதை பறித்து கொண்டு போய் சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் செய், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. உங்கள் வீதியில் பசுமாடு தெரியுதா, கொஞ்சம் புல்லை கொண்டு போய் அதுக்கு போடு. யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. சார் இதெல்லாம் நமக்கு வருமானு தெரியல, சாப்பிடுவியான்னு கேட்டார். அதெல்லாம் 3 வேளை பிரமாதமாக சாப்பிடுவோம் சார். சாப்பிடுகிற போது ஒரு பிடி உணவு மற்றவர்களுக்குன்னு எடுத்து வை, யாரையாவது பார்த்தா இனிமையான வார்த்தைகளை சொல்லு. நீ இதை 4 பண்ணுனா சிவ வழிபாடு சிவ பூஜை முடிஞ்சுதுங்கிறார். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே அப்படின்னார். இதை சொன்னால் நீ சிவனுக்கு நெருக்கமானவன் ஆகிவிடுகிறாய், இதை செய்தா போதும். அப்புறம் பொதுவாக சித்தர்கள் உனக்குள்ளேயே இறைவனைக்கான் கோயிலுக்குள்ள உனக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, திருமூலர் என்ன சொல்லுகிறார், எந்த ஊரில் எந்த நகரத்தில் நல்ல பாடல் பெற்ற தலம் இருக்கிறதோ அங்கே போய் வழிபாடு செய்து விட்டு வாங்குறார். நாடும் நகரமும் நல்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுவின், கோயில் கோயிலாக போய் சிவபெருமான் பேரை சொல்லி பாடு, சன்னதியில் போய் நின்று கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னால், கோவிந்தான்னு சொல்லாதேன்னு இங்கே வேலை பார்க்குறவன் சொன்னால் கேட்காத. அதெல்லாம் நடக்குது இப்போ, அமைதியாக கும்பிட்டுட்டு போங்கிறான், கேட்காத. வாய்விட்டு இறைவனுடைய நாமத்தை சொல், நாடும் நகரமும் நல்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின், பாடி பணிமின், பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே. நீ கோயிலுக்குள்ள போய் மனசு உருகி சிவபெருமானே அப்படின்னு கும்பிட்டுட்டு பாடிட்டு வெளியில வந்தா நீ உள்ள கோயிலுக்குள்ள போனில்ல, அந்த கோயிலில் இருக்கிற இறைவன் உன் இதயமாகிய கோயில வந்து உட்காருவான்டான். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசம், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கேன்னர். என்னன்னா
இறைவனை பார்க்க விடாமல் இந்த ஐந்து புதன்கள் தடுக்கும். 6 மணிக்கு கோயிலுக்கு போகலாம்னு பார்த்தா டிவி பார்க்கணும், 7 மணிக்கு போகலான்னு பார்த்தா வீட்டில் அப்போ தான் பூரி போடுறாங்க, 8 மணிக்கு போகலாம்னா குளிருது, 9 மணிக்கு பிக்பாஸ். கோயிலுக்கே போக முடியாது, இந்த புலன்கள் தடுக்குது. ஆனால் நீ உள்ளத்தை கோயிலாக்கி இந்த ஊனுடம்பை ஆலயமாக்கி வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசலாக்கினால் உன்னுடைய ஜீவனே சிவலிங்கம் என்பதை உணர்ந்தால் எந்த புலன்கள் உன்னை போக விடாமல் தடுக்கிறதோ அந்த புலன்கள் உன் உள்ளமாகிய சிவசன்னதியில் ஏற்றப்பட்ட தீபங்களாக ஒளி வீசும். கள்ளப்புலன் ஐந்தும் காளாமணி விளக்கேனர் சொல்றார், டே உனக்கு எப்படி கும்பிடணும்னு தோணுதோ கும்பிடு. அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமென். உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கும்பிடு, ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே, அந்த வழியில ஈசனுடைய அருள் உனக்கு வந்து சேரும்னர். நமக்கு எங்கிருந்து இறைவனுடைய வழிகாட்டுதல் வரும்னு தெரியாது. ஒரு 2 நிமிஷத்தில் நான் ஒரு வீடியோ போட போகிறேன், பின்னால் இருக்கிறவங்களுக்கு வீடியோ தெரியும், முன்னால் இருக்கிறவங்களுக்கு ஆடியோ கேட்கும். ஒரு நிமிஷம் தம்பி இருக்க தம்பி இருங்க, நான் சொல்லிடுறேன். 6 மாதத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு வழிகாட்டுதல் இப்படி ஒரு வாட்ஸ்அப்பில் வந்தது. 6 மாதமாக அதை விடாமல் செய்ய ஆரம்பித்தேன், 2-3 பேருக்கெல்லாம் சொன்னேன். ஒன்றுமில்லை, தசமி அன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கணும்னு ஒரு நம்ம ஹரிதாஸ்கிரி சொன்ன ஒரு வீடியோ, அதில் என்ன பலன்கள்னு சொன்னார். 6 மாதமாக விடாமல் செய்தேன், அவர் சொன்னதை போல அளப்பில்லாத பலன்கள் எனக்கு கிடைத்தன. என் அனுபவத்தில் அதை உணர்ந்ததுனால உங்களுக்கு அதை சொல்கிறேன். இப்போ நான் பரிச்சை பண்ணாமல் உங்களுக்கு சொல்லப்படாது, அதை அவங்களுக்கு போட்டு காமி. 1 நிமிஷம் இப்போ யார் எழுதுறாங்க, இப்ப யாரு எழுதுறாங்க, அந்த பழக்கமே போயிடுச்சு. ஆண்கள் சனிக்கிழமையும் புதன்கிழமையும், ஆனால் ஒரு ரகசியம் சொல்லி போடுறேன், போனா போறது உங்களை என்னைக்காவது யாராவது சொல்லித்தானாகணும். என்ன மாதிரி உள்ளவர்கள் ரகசியத்தை சொல்லலைன்னா இன்னைக்குதான் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஆனா எல்லாத்தையும் சொல்ல முடியாது. உங்க எல்லாருக்கும் ஒரு பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் சொல்றேன், நான் சொல்றது சாதாரணம் இல்லை, சொல்லக்கூடாதுதான். ஒரு நாளைக்கு நான் கிளம்பிடுவேன், இப்படி எல்லாருமே சொல்லாதே கிளம்பிவிட்டா இன்னைக்குதான் நீங்க தெரிஞ்சுக்கிறது. தசமி, ஒரு மாசத்துல 2 தடவை தசமி வரும். கிருஷ்ணபட்சத்துல 1 தசமி வரும், சுக்லபட்சத்துல 1 தசமி வரும். அந்த தசமி இன்னைக்கு தவறாம எண்ணெய் தேய்ச்சுக்கணும், பஞ்சாங்கத்தை பார்த்து. அன்னைக்கு சனிக்கிழமையாக இருந்துடுத்து விசேஷம், புதன்கிழமையாக இருந்துடுத்து விசேஷம், பெண்களாக இருந்தால் செவ்வாயோ வெள்ளியாக இருந்தால் விசேஷம், வேற கிழமைகளில் தசமி வந்துடுத்துன்னா அதுக்கு பரிகாரமாக 1 டிராப் நெய் அந்த எண்ணெயில் விட்டுட்டு தவறாமல் தசமி இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சுங்க. அதனுடைய பலன் என்னன்னா வாழ்க்கையில் மன கஷ்டமே ஏற்படாத அளவுக்கு உங்களுக்கு வசதிகள் உண்டாகும். இது நான் சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் வேற என்னமோ உங்கள் பேரில் உள்ள அன்பு சொல்லிவிட்டேன். நம்பிக்கையோடு அந்த தசமியை மட்டும் விடக்கூடாது. உடனே 1 தசமிக்கு தேய்ச்சுன்னு லாட்ரி டிக்கெட்டில் வரலையேன்னா டிக்கெட்டும் லாட்ரி அடிக்கும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் விலகி, ஏன்னா அன்னைக்கு சில கிரகங்களுடைய பார்வை அந்த முறையில் இருக்கு. அபியங்கனத்துக்கு அவ்வளவு மதிப்பு சொல்லி இருக்கிறது அந்த சாஸ்திர தர்மசாஸ்திர பிரகாரம். எந்த காரணத்தை கொண்டும் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் தேய்ச்சி நூடாதீங்க. இப்போ இது எனக்கு வந்து 1-6 மாதம் இருக்கும். இந்த 6 மாதமாக இதை தொடர்ந்து பின்பற்றுகிறேன், நான் எண்ணி பார்க்காத நல்ல பலன்களை அனுபவிக்கிறேன். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு திருமூலர் தான் சொல்லி கொடுத்துருக்கிறார். இது நானாக சொல்லலை, திருமூலர் வழிகாட்டியதன் படி சொல்லுகிறேன். இதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இது தசமி எண்ணெய் குளியல் ஒரு இயக்கமாகவே கொண்டு போகிறேன். இப்போ
இப்போ உங்களுக்கு வந்து அவர் சொல்கிறார் பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்கன்னு. அது முதல்ல நமக்கு பஞ்சாங்கம்னா என்னென்னு தெரியணும், அப்புறம் பஞ்சாங்கத்தை எப்படி பார்க்குதுன்னு தெரியணும். நமக்கு அதிகபட்சம் தெரிஞ்சதெல்லாம் அட்டையில் பாம்பு படம் போட்டிருக்கோம். பல பேருக்கு அப்படி இருக்கலாம், பல பேர் பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்ச பெரியவங்க இங்கே இருக்கீங்க, தெரியாதவங்க சில பேர் இருக்கலாம். அதனால் நான் வந்து ஒரு நம்பர் சொல்கிறேன், முடிஞ்சால் குறிச்சிக்கோங்க. நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், உங்களுக்கு வாட்ஸ்அப் இருந்ததுன்னா தசமி எண்ணெய் குளியல் அப்படின்னு போட்டு உங்கள் பேரையும் நம்பரையும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க, வேறு எதுவும் அனுப்பாதீங்க. இந்த குட் மார்னிங் குட் நைட்லாம் தயவு செய்து அனுப்பாதீங்க. தசமி எண்ணெய் குளியல், உங்கள் பேர், உங்கள் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் 9865, உங்களுக்கு புரியுதுக்கா தமிழ்லேயே சொல்கிறேன், 9865 8996. இன்னொரு தடவை சொல்கிறேன், 9865 8996. இதில் ஒவ்வொரு தசமிக்கு முதல் நாள் உங்களுக்கு நினைவூட்டல் வரும். ஏன்னா அவர் நாம் உணர்ந்த ஒன்று உலகத்துக்கு பகிர வேண்டும் என்பதை நம்முடைய அருளாளர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அதனால் இதை பின்பற்றி எல்லோரும் வாழ்விலே சேமமடைய வேண்டும் என்பதற்காக ஒரு இடையீடாக இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். இன்னொரு தடவையாக இருக்கா நம்பர் கேட்கணும், ஒரு 500 ரூபா செலவாகும். அப்போது சிவனுடைய இந்த பெருங்கருணை எப்படியெல்லாம் நமக்கு தொழில் படுகிறது என்றால், எனக்கு தெரிஞ்சு கோயிலுக்கு போகிறது வணங்குறதுன்னா நீ வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலை, நீ கோயிலுக்கு சென்று உள்ளம் ஒன்றி இறைவனை வணங்கினால் அவன் உன் இதயத்தை கோயிலாக ஏறிக்கொண்டு உன்னோடே வந்து விடுகிறான் அப்படிங்கிறார். கூடிய நெஞ்சம் கோயிலாக கொள்வனே அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு முக்கியமான அம்சம், நமக்கெல்லாம் இறை பக்தி உண்டு, ஆனால் இறை பக்தி குவிமுனையோடு இல்லை. எப்போவுமே ஃபோக்கஸ்னு ஒன்று இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். உலக வாழ்க்கைக்கு அது தேவைன்னா அப்புறம் ஆன்மீகத்துக்கு எப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போது என் கையில் வந்து இவ்வளவு இலவம் பஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கோயம்புத்தூரில் வெயில் வந்து ரொம்ப நாளாகி போச்சு. கிருஷ்ணா கூட கேட்டார், உங்களுக்கு இப்படி தான் இருக்குமா அப்படின்னு. சென்னைக்காரர் கொஞ்சம் பொறாமையாக கேட்டார். நானும் ஆமாம், எங்கள் ஊர் இப்படித்தான் ஒரு பொய்யாவது இருக்குமேனு சொல்லி வச்சேன். இந்த பஞ்சை கொண்டு போய் உச்சி வெயிலின் போது வீதியிலே நீங்கள் போட்டால் தீப்பிடிக்காது. அதே மாதிரி இந்த குழுகுழுன்னு ஒரு ஏசி அறைக்குள்ளே வந்து பஞ்சை வச்சு அதுக்கிட்ட இப்படி லென்ஸை காமிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா 10 நாள் காமிச்சாலும் ஒன்றாகாது. ஆனால் பஞ்சை வெயிலில் போட்டு அதுக்கு முன்னார ஒரு லென்ஸையும் வச்சிங்கன்னா அந்த லென்ஸ் வழியாக பாயக்கூடிய கதிர்கள் பஞ்சை என்ன பண்ணும், தீப்பிடிக்க வைக்கும். இது 3000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு உதாரணமாக திருமூலர் பயன்படுத்துகிறார். லென்ஸுக்கு அவர் சொல்கிற வார்த்தை, தமிழ் வார்த்தை சூரியகாந்த கல் அப்படிங்கிறார். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய வினைகள் பஞ்சு போன்றவை, சிவனுடைய அருள் இருக்கிறதே அது சூரிய வெளிச்சம் போன்றது. உன் வினைகளாகிய பஞ்சை கொண்டு போய் நீ சூரியனுக்கு முன்னால் போட்டால் அது சுடாது. ஒரு குருவினுடைய கருணைங்கிற லென்ஸை நடுவில் வச்சுன்னா உன் வினைகள் எரிஞ்சு போகுங்கிற. சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவாம், சூரியகாந்தமோ சூழ்பஞ்சை சுட்டிடா, சூரியன் சந்நிதியில் சுடுவது போல் ஆரியன் தோற்றம் உன் அற்றன மலங்களே அப்படிங்கிறார். உன்னுடைய வினைகள் அற்றுப்போவதற்கு வழி இசிவனுடைய அருளை குருவின் வழியாக நீ செலுத்துவது. இப்ப எல்லாம் என்ன பண்ணுவான், மோசமான குரு கிட்ட போகாதன்னு திருமூலர் சொன்ன பாட்டை எல்லாரும் சொல்லுவாங்க. குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுமாறு. ஆனால் அவர் சொல்லுகிறார், கொள்ளும் நல்ல குருவினை கொள்க, உன் கையில் இருக்கிற பொருள் ஆவி உடல் அவருக்கு நீ அர்ப்பணம் செய். ஏன் தெரியுமா, குருவே சிவம் என கூறினன் நந்தி. இந்த வாக்கியத்தை மறக்கப்படாது. நம்முடைய மரபில் குரு வழிபாட்டுக்குன்னு ஒரு பெரிய இடம் உண்டு.
ஒவ்வொரு ஆலயமாக சென்று சிவனை வணங்கி வழிபடுவது சரியை, அங்கே செய்கிற பூசனைகளுக்கு பெயர் கிரியை. இதன் மூலம் என்ன ஆகிறது? உயிர் சிவனோடு ஒன்றுகிறது. அப்போ ஒரு ஞானம் வருகிறது. இந்த ஞானத்தை வைத்து இவன் குரு என்ன பண்ணுகிறார், உன் அருள் பெறுவதற்கு இவன் தகுதி உள்ளவன்னு இறைவனிடத்தில் போய் நம்மளை போய் நிறுத்துறாராம். இப்போ உங்களுக்கு சரியை நீங்க ஊர் ஊரா போய் கும்பிட்டாலும், கோயில் கோயிலா பூஜை பண்ணாலும், அதன் மூலமாக இறைவனோடு ஒன்றுகிற மனநிலையை பெற்றாலும், அதன் மூலமாக உங்களுக்கு ஞானம் வந்தாலும், இவன் தகுதி அடைந்து விட்டான்னு கொண்டு போய் சிவன் முன்பு நிறுத்தி அருளை வாங்கி தருகிற இடத்திலே யார் இருக்கிறார் என்றால் குரு இருக்கிறார். பக்தன் சரியை கிரியை பயில்வுற்று சுத்த அருளால் துரிசற்ற யோகத்தில் உய்த நெறியுற்று உணர்கின்ற ஞானத்தால் சித்தம் குரு அருளால் சிவம் ஆகுமே அப்படிங்கிறார். அப்ப இவ்வளவு தெளிவாக குரு வழிபாட்டினுடைய முக்கியத்துவத்தை திருமூலர் பெருமான் நமக்கு வலியுறுத்துறார். ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொல்றார். இந்த மனசு இருக்கே, அது வண்டு மாதிரி, அது எந்த பூல வேணாலும் தேன் எடுக்கும். சில வண்டுகள் தனிப்பூ தேன் எடுக்கும், பெரும்பாலும் வண்டுகள் எல்லாத்துலேயும் போய் தேன் எடுக்கும். அதனால தான் படிக்கிற பையனை வந்து அந்த வண்டு மாதிரி, வண்டு வந்து பையன் மாதிரி இருக்கான்னு சொல்ல ரொம்ப அழகாக சொல்லுகிறார் பரஞ்சோதி நம்ம திருவிளையாடல் புராணத்தில். இந்த வண்டு என்ன பண்ணுதான், ஒரு மாணவன் போய் அங்கங்கங்கே அறிவை சேகரிக்கிற மாதிரி தேனை சேகரிக்குதான். பொங்கரின் நுழைந்து வாவி புகுந்து பங்கையன் துழாவி, பைங்கடி மயிலை முல்லை மல்லிகை பந்தல் தாவி, கொங்கு அலர் மனம் கூட்டுண்டு குளிர்ந்து மெல் என்று தென்றல் அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் போல் இயங்கும் என்றேன். போய் 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 அங்கங்கே அறிவை சேகரிக்கிற மாணவர் மாதிரி தென்றல் இயங்குதுன்னு திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதியார் சொல்லுகிறார். ஆனால் திருமூல நந்தரிமா சொல்லுகிறார், இந்த மனசு வண்டு மாதிரிடா, அங்கேயும் இங்கேயும் போகும். ஆனால் இந்த அன்னப்பறவை இருக்கே, வெள்ளையான சிறகுகள் கொண்ட அன்னப்பறவை, அது தாமரையை தவிர வேற எங்கும் தேன் எடுக்காது. நீ வண்டு மாதிரி எல்லா பக்கமும் சுத்தார, அருகால் பறவை அலர் தேர்ந்து உடலும். அருகால் பறவைங்கிறது ஆறு கால்களை கொண்ட வண்டுன்னு அர்த்தம். அதனால்தான் பாரதி இந்த காலம் என்கிற வனத்தில் அண்டம் அப்படிங்கிற ஒரு பெரிய விருட்சத்துக்குள்ள ஒரு வண்டு சுத்துதுன்னா, ஆறு கால் கொண்ட வண்டு. அந்த வண்டுக்கு என்னடா பேர்னா பாரதி சொல்றான், காளி சக்திங்கிறான். காலமாம் வனத்தில் அந்த கோலமா மரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு ரீங்காரமிட்டு லாபம் ஒரு வண்டு மறை காலும் விடி நீல அன்ன மூல அத்து வாக்கள் எனும் கால்கள் ஆறுடையதன கண்டு மறை காணும் முனிவோர் உரைத்தார் பண்டு. அப்போ இந்த மனமாகிய வண்டு இருக்கிறதே அங்கங்கே தேடிக்கொண்டு போகாமல், எப்படி அன்னப்பறவை தாமரையை மட்டுமே சார்ந்திருக்கிறதோ அதுபோல் நீ சிவனடியை மட்டுமே சேர்ந்திரு என்று நமக்கு திருமூலர் அறிவுறுத்துகிறார். இங்கே ஓதுவாமூர்த்தி பாடுகிற போது அம்பிகை பற்றி சக்தி பேதத்தில் அந்த பகுதியில் வரக்கூடிய பகுதியில் ரொம்ப அருமையாக பாடினார். அதில் ரெண்டு நுட்பங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். பராசக்தி யாருன்னு ஒரு பாட்டில் சொல்றார் திருமூலர், வாயும் மனமும் கடந்த மனோன்மணி. நான் வாயால் சொல்லி விளக்க முடியாது, மனத்தால் நாம் உணர்ந்து விட முடியாது, அவள் அருள் இருந்தால் உணர முடியும். வாயும் மனமும் கடந்த மனோன்மணி, பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை. ஆயும் அறிவை கடந்த அரணுக்கு உங்கள் ஆராய்ச்சி அறிவை தூக்கி ஒரு ஓரமாக நீங்கள் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஆயும் அறிவை கடந்து அரணுக்கு சிவபெருமானுக்கு அவ யார் தெரியுமா, தாயும் மகளும் நல் தாரமும் ஆமே. சிவனுக்கு அவள்தான் தாய், சிவனுக்கு அவள்தான் மனைவி, சிவனுக்கு அவள்தான் மகள். இது எப்படி சார்? அதான் ஆராய்ச்சி போதுன்னா ஆராய்ச்சியை தள்ளி வைங்கிறார். மனித அறிவு ரொம்ப மகத்தானது.
நான் பள்ளி மாணவனாக இருக்கிற போது கோதண்டராமர் கோயிலில் ஒரு சொற்பொழிவு கேட்டேன். அதில் பேசின ஒரு பேச்சாளர் சொன்ன ஓமையை மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அவர் சொன்னார், மனிதனுடைய அறிவு மகத்தானது. 699 ரூபா போட்டு நீங்கள் பேட்டா செருப்பு வாங்கி காலில் போட்டாலும் சில இடத்துல கழட்டி வச்சுட்டு தான் உள்ளே போகணும், அறிவையும் கழட்டி வச்சுட்டு தான் ஆன்மீகத்துக்குள்ளே வரணும்னு. ஏன்னா அறிவு இல்லாததல்ல, அறிவை கடந்தது. ஆயும் அறிவை கடந்த அரணுக்கு. காந்தியடிகள் ஒரு முறை இலங்கைக்கு போனார். அவருடைய மனைவி கஸ்தூரிபா அம்மையார் கூட போயிருந்தார். இந்த மாதிரி ஒரு பெரிய சபை, அவரை வரவேற்று பேசணும். அந்த வரவேற்புரை நடத்துகிறவர் காந்தியை பார்த்த பரவசத்தில், காந்தியடிகள் தன் மனைவியோடு வந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன்னு சொல்ல வந்தார். சில பேர் வரவேற்கிறேன்ட்டு வர வர வேர்க்கிறேன்றோம் பதட்டத்தில். இவர் காந்தியடிகள் தன் மனைவியோடு வந்திருக்கிறார்னு சொல்ல வந்தவர் காந்தியடிகள் தன் தாயாரோடு வந்திருக்கிறாருன்ட்டார். இப்போ இன்றைக்கி நம்ம தலைவர்கள் யாராவது வெளிநாட்டுக்கு போய் மனைவியோடு போய் வரவேற்புகள் அப்படி சொன்னால் என்ன ஆகும்னு யோசிச்சுப்பார். ஆனால் காந்தியடிகள் தன் உரையின் போது சொன்னார், நம்முடைய வரவேற்புரையாளர் பேசும்போது தன்னையும் அறியாமல் ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார். என் மனைவியாகிய கஸ்தூரிபாய் இந்த முதிர்ந்த வயதில் அவள் எனக்கு தாயாகவும் இருக்கிறாள் அப்படின்னு காந்தியடிகள் சொன்னார். ஒரு வயதில் மனைவி மகளாகவும் ஆவாள், தாயாகவும் இருப்பாள். பால் போல் சிரிப்பதில் கன்னி, பனிபோல் அணைப்பதில் பிள்ளை, கண்போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞன் ஆக்கினாள் என்னையினார் கண்ணதாசன். அப்போ சக்தி தத்துவம், நீங்கள் சித்தாந்தத்தில் போனீங்கன்னா சக்திதான் சிவத்தை ஈனும். சிவத்திலிருந்து சக்தி வந்தது, சக்தியிலிருந்து சிவம் வந்ததுங்கிற அந்த கோட்பாட்டின்படி அவர் சொல்லுகிறார். இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போகாதரா, ஆயும் அறிவை கடந்த அரணுக்கு தாயும் மகளும் நல் தாரமும் ஆமை. அம்பாளுடைய மகிமையை அவர் சொல்லுகிறார். அப்புறம் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு, நீங்கள் இந்த பாட்டு நான் இப்போது தாயும் மகளும் தாரமும் ஆமை சொன்னேன் இல்லையா, அது அப்படியே அபிராமி அந்த அதில் அபிராமி பற்ற பின்னால் சொல்லுவார். தவளே இவள், தவத்தினுடைய வடிவம் அபிராமி, தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமா. சங்கரனாருடைய மனை மகள், மனை மங்களம்னு திருவள்ளுவர் சொல்கிறார், மங்களம் என்ப மனைமாட்சி. தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினழுங்கிறது. அப்போ இப்போ நான் ஏன் அபிராமி என்ன இங்கே மேற்கோள் காட்டுறேன்னா, நீங்கள் பாருங்கள், 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவர் யார், திருமூலர். 350 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர் அபிராமி பட்டர். அபிராமி பட்டர் வரலாறு உங்களுக்கு தெரியும், நான் ஒரு இடத்த மட்டும் சொல்கிறேன். அவரை அமாவாசையை பௌர்ணமின்னு சொல்லிட்டார், நிலா வராவிட்டால் உன்னை சிரச்சேதம் செய்வேன்னு வேந்தர் 2ம் சரபோஜி உத்தரவு போட்டு விட்டார். இவர் அந்தாதி பாடிக்கொண்டிருக்கிறார், 79வது பாட்டு பாடுறார், வெளிக்கே அருள் உண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு, எமக்க வழிகிடக்க வெம் பழிக்கே சுழன்று பாவங்களை செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டினியேங்கிற போது அம்பாள் தானா எழுந்து நின்னான். தாடங்கத்தை கழற்றி வீசினாள், அது நிலாவாக ஒளி வீசியது. இது 350 வருஷம் முன்னால் திருக்கடவுரில் நடந்த சம்பவம், புறமாக நடந்தது. ஒவ்வொரு சாக்த பக்தனுக்குள்ளேயும் அம்பிகை தானாக எழுகிறாள், அவன் மதிமண்டலத்தை ஒளி வீச செய்கிறாள். இதை 350 ஆண்டுகளுக்கு முன்னர் புறவயமாக நடந்த சம்பவத்தை 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் அகவயமாக திருமூலர் பாடுகிறார். தானே எழுந்த இத்தத்துவ நாயகி வான் நேர் எழுந்து மதியை விளக்கினள். அது வெளியில் இருக்கிற ஆகாயம் அல்ல, உள்ளே இருக்கிற ஆகாயம். உள்ளே எழுகிறாள், மூலாதாரத்திலே சுரண்டு கிடக்கிற சக்தி நம்முடைய உபாசனையால், தவத்தால், வேண்டுதலால், பிரார்த்தனையால் அவள் எழுந்து ஒவ்வொரு சக்கரமாக கடந்து 6 ஆதாரங்களை கடந்து மதிமண்டலத்திலே போய் நிற்கிறாளாம். தானே எழுந்த இத்தத்துவ நாயகி வான் நேர் எழுந்து மதியை விளக்கினள், தேனோர் எழுந்து தீபத்து ஒளியுடன் மானே நடமுடை மன்றறிவீரே. அவள்
நடராஜ பெருமானோடு சேர்ந்து நடனமாடுகிறாளே அந்த மன்றத்தை தொழுவீர்களாக என்று திருமூலர் பாடுகிறார். அப்ப ஆண்டாண்டு காலமாக எதை சாக்தர்கள் பக்தர்கள் உபாசகர்கள் நடக்கிற மாதிரி உணர்ந்து கொள்ளுகிற மாதிரி உள்முகமாக எது நடக்குதோ அதை இறைவன் வெளிமுகமாக காட்டிய இடம் திருக்கடவுரில் அபிராமி தந்த தரிசனம். வருஷ இடைவெளி பாரு. இந்த பாட்டு திருமூலர்னு சொல்லாம தனியா சொன்னா அபிராமி பட்டர் வரலாற்றை பத்தி யாரோ பின்னால எழுதுன்னு நினைப்போம். தானே எழுந்த தத்துவ நாயகி வானே எழுந்து மதியை விளக்கினள். என்றைக்குமே நம்ம புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை நம்ம வேடிக்கையாக கடந்து போயிடக்கூடாது. வெறும் கதைன்னு நினைச்சிடக்கூடாது. அதில் ஒரு காரணம் இருக்கும். நமக்கு சின்ன வயசுலேருந்து ஒன்று சொன்னார்கள். ஆஞ்சநேயர் வந்து சின்ன கை குழந்தையாக இருந்தப்ப சூரியனை பிடிக்கிறதுக்கு தாவினார், அது பழம்னு நினச்சி போனார்னு ஒரு புராணம் சொல்லுவார். உண்மை என்னவென்றால் அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த குரு சூரியன். அது அந்த குழந்தைக்கு தெரியுது. அதனால் குருவை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. சூரிய பகவான் சொல்கிறார், நான் நகர்விலேயே இருக்கிறேன், நான் எப்படி உனக்கு உபதேசம் பண்ணுறதுன்னு. நீங்கள் நம்ம காந்திபுரம் கிராஸ்கட் வீதிகள்லேயோ ஆர்எஸ்புரத்துலேயோ போகிற போது ஒரு காட்சியை பார்த்துருப்பீங்க. அப்பா மோட்டர் பைக் ஓட்டிகிட்டு போவார், ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு போவார். ஒரு 6-7 வயசு பிள்ளை அப்பா பின்னால் உட்கார்றப்போ அப்பா முதுக ஒட்டி உட்காராம பின்னால் உட்கார வீதியை வேடிக்கை பார்க்கறதுக்காக அந்த இதை பிடிச்சிக்கிட்டு அது பாட்டுக்கு இந்த அப்பா இப்படி உட்கார்ந்துருப்பார், பிள்ளை இப்படி உட்கார்ந்துருக்கும். இப்போ சூரிய பகவான் கேட்கிறார், நான் நகர்ந்து கொண்டே இருக்கிறேன், நான் எப்படி உனக்கு உபதேசம் பண்ணுவேங்கிறப்போ ஆஞ்சநேய சாமி சொன்னாரா, இங்கே கவலையே படாதீங்கோ, என்னுடைய அப்பா வாயு பகவான், நான் அவரை வந்து உங்களுக்கு முன்னால் ஓட சொல்கிறேன், உங்களை பார்த்து அவர் பின்னால் நான் உட்காந்துக்கிறேன், நீங்கள் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டு சூரிய பகவானிடத்திலே ஆஞ்சநேயர் உபதேசம் பெற்றார் என்று நம் புராணம் சொல்லுகிறது. இதை புரிவதற்காக நமக்கு அது தெரிவதற்காக என்ன சொன்னாங்க, குழந்தை வந்து அந்த சூரிய பழத்தை பிடிக்க தாவுச்சுன்னு சொன்னார். எல்லாவற்றிலேயும் ஒரு தத்துவம், எல்லாவற்றிலேயும் ஒரு தாத்பரியம், எல்லாவற்றிலேயும் ஒரு காரணத்தை நம்முடைய ஆன்மீக மரபு நிலைநிறுத்தி இருக்கிறது என்பதற்கு இவை எல்லாம் உதாரணங்கள். இந்த திருமந்திர பாட்டு எனக்கு படித்த போது எனக்கு தோணுச்சு, இது எந்த வருஷம், அது எந்த காலகட்டம், எப்படி அவர் பாடியது. அகவயமாக நடக்கிற அனுபவத்தை எல்லோரும் அறியும்படி அம்பிகை புறவயமாக நிகழ்த்தி காட்டினாள். அதான் திருமூலருக்கு அபிராமி பட்டருக்கு உள்ள தொடர்பு. அதனால்தான் இது ரொம்ப அருமை. அந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு ஈசன் என்று பெயர். திருமூலர் அம்பிகை எப்படி பாடுறாரு தெரியுமா, ஈசனுக்கு பெண்பால் ஈசி அப்படிங்கிறார். ரொம்ப ஈஸி இது, ஈசனின் பெண்பால் ஈசி அப்படிங்கிறார். அவன் பூரணன், இவள் பூரணி. அவன் காரணன், இவள் காரணி. அதுபோல் ஈசன் ஈசி. அதில் சிவனை பற்றி அவனை அறியா அமரரும் இல்லை, அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லைங்கிற பாட்டிலேயே இந்த நகரத்தை நீக்கிட்டு லகரத்தை போட்டு அதை அப்படியே பராசக்திக்கு பாடிட்டார். அவளை அறியா அமரரும் இல்லை, அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவள் அன்றி ஐவரால் ஆவது ஒன்றில்லை, அவள் அன்றி ஊர் புகும் ஆறு அறியேனே. ஆறுன்னா வழிநர்த்தம். திருமந்திரத்தில் மனை ஊர் அப்படிலாம் வர்ற இடம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்தியை சொல்லுகிறார். ஊர் புரியும், ஊர் புகும் ஆறு. அதனால்தான் திருமந்திரம் இறை அனுபவத்தை வலியுறுத்துகிறது. அது இறைவனுடைய தத்துவங்களை எல்லாம் விரிவாக பேசுது, விளக்கமாக சொல்லுது. ஆனால் அது உணர்த்துவது அனுபவம். இறைவனை உணர்ந்து பாருங்கள். சில சமயம் வேதாந்தம் வந்து அனுபவத்தை ஒத்துக்காது, அது அறிவை தான் நிலைநிறுத்தும். நான் அனுபவத்தை பேசுகிறேன்னா அவங்க சில நேரத்தில் அதை கபால கல்பிதம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார், உனக்கு 6 சமயங்கள் பற்றி தெரியுமா, அதை நீ ஆராய்ச்சி பண்ணியிருக்கியா, அப்போ உனக்கு ஆன்மீகத்துக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறார். 6 சமயமும் கண்டவர் கண்டீலர். ஏன், 6 சமய பொருளும் அவன் அலன். அப்போ என்ன பண்ணுறது, தேருமின் நீயா உணர்ந்து பாரு. தேருமின் தேறி தெளிமின்,
தெளிந்த பின் மாறுதல் இன்றி மனை புகழாமே. மனை புகழாம்னா மோட்சத்துக்கு போகலான்னு அர்த்தம். இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. ஆறு சமய பொருளும் அவன் அலன், அது தத்துவங்கள் விளக்க முற்படுகின்றன. அதனால தான் வேதங்கள் என்ன பண்ணுதான், ஐயா எனவோங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. இறைவனுடைய அந்த பேரனுபவத்தை சுட்ட முயன்று அந்த சுட்டுதலிலேயே திளைக்கிறது வேதம். வேதங்கள் ஐயா எனவோங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியன் சொல்றார். அப்புறம் நீ எல்லாம் சரி சார், 8:30 to 8:30 நீங்கள் பேசி முடித்தா நாங்கள் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனால் வேணால் நாங்கள் இரவு தூங்கிறதுக்கு முன்னால் சிவசிவா அப்படின்ட்டு தூங்குவோம். காலை எழுந்ததும் முதல்ல சிவசிவாம்போம். வெளியில் கிளம்புறப்ப திருநீர் பூசிக்கிட்டு சிவசிவா அப்படின்ட்டு புறப்பட்டு போவோம். இவ்வளோ தான் எங்களுக்கு முடியும் அப்படின்னா, இதை போய் நீங்கள் திருமூலர்கிட்ட சொன்னால் திருமூலர் சொல்கிறார் அப்படின்னா நீ தான்ப்பா மாதவம் செய்கிறாய்ங்கிறார். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர். ஏ நீ வீட்டிலே இருந்தாலும் சிவசிந்தனையில் இருக்கிறியா, நீ பெரும் தவம் செய்பவன் சார். எனக்கு நினப்பில் எப்பவுமே இறைவன் இருக்கான் சார். அப்போ நீ இறை அடியார் தான். நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர். அப்போ யாருக்கு அது கிடைக்காதான், அழகான உவமை சொல்கிறார். இந்த பருந்து இருக்கே காலம் முழுக்க ஆகாயத்தில் பறக்கும். ஆகாயத்தில் பறந்துட்டு பனைமரத்தில் வந்து கூட்டில் போய் தூங்கும். ஆனால் அது என்னைக்காவது டைரி எழுதுவோம். ஒரு பருந்து டைரி எடுத்து காலை 6 அளவில் நான் என் கூட்டை விட்டு புறப்பட்டு வேகமாக போய்கொண்டிருந்தபோது ஒப்பனக்கார வீதி அருகிலே கீழே ஒரு எலி கிடந்ததை பார்த்து விரைவாக தரையிறங்கி நான் கொத்தி கொண்டு வந்தேன் அப்படின்னு எழுதாது. அதுக்கு அடுத்த நாள் திட்டம் கிடையாது. அது பனைமரத்தில் இருக்கிற கூட்டுக்குள்ளே படுத்தா கூட்டிலேயே கிடக்கும், அப்புறம் காலைல எழுந்து பறக்கும். என்ன சொல்கிறார் திருமூலர், டே நீ வீட்டிலிருந்து கும்பிட்டினா நீ ஒரு முனிவனுக்கு சமமானம். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினைவுள் இருந்தவர் நேசத்தில் நிற்பர். ஆனால் பனைமரம் கூட்டுக்கு வந்துட்டா கூட்டிலேயே கிடக்கிற மாதிரி, நீ வீட்டுக்கு வந்துட்டா வீட்டுக்குள்ளேயே மூழ்கி போயிட்டா உனக்கு அந்த இன்பம் கிடைக்காது. பனைமரத்தில் படுத்திருந்தாலும் நாளைக்கு நான் ஆகாயத்தில் பறக்க வேண்டியவன் என்று பருந்து நினைத்தால் அதற்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும். அதுபோல் நான் இந்த உடலாகிய கூட்டுக்குள் இருந்தாலும் நான் இறைவனை நோக்கி போக வேண்டியவன்கிற எண்ணம் உனக்குள்ளே இருந்தால் இறை இன்பத்தை நீ உணர்வாய். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர். பனையுள் இருந்த பருந்து அதுபோல நினையாதவர்க்கு இல்லை நீள் இன்பம்தானே அப்படிங்கிறார். இப்போ இவ்வளோ அழகாக நம்ம வாழ்க்கையை நமக்கு உணர்த்துறாரு பாருங்களேன். நாம் செய்ய வேண்டியது இதுதான். திருமந்திரம் இன்றைக்கு கேட்டதனுடைய பயன் என்னன்னா, நம் அடையாளங்களிலிருந்து தள்ளி இருப்பது. இந்த ஜேகே பற்றி பேசுகிறப்போ நம்ம கிருஷ்ணா சார் சொன்னார், அடையாளங்களை தொலைப்பது அது அடுத்த கட்டம். முதல்ல அடையாளங்களிலிருந்து தள்ளி இருப்பது. இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறார். ரெண்டு வகையான பாத்திரங்கள் உலகத்தில் உண்டு. ஒரு பாத்திரம் நல்லா நெருப்பில் வாட்டி உறுதியாகிவிட்ட மண் பாத்திரம், இன்னொரு பாத்திரத்தை பிடித்த போதே அந்த குயவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இதை போய் நெருப்பில் வாட்டாட்டி என்ன அப்படின்னு நினச்சிட்டான். அதனால் அப்படியே பச்சை மண்ணாக வச்சுருக்கான். என்ன நடந்ததுதான், மழை பெய்தது, இந்த சுட்ட பாத்திரம் அப்படியே திண்மையாக இருந்தது. இந்த மண் பச்சை மண் இருக்குது பார்த்தீங்களா, மறுபடியும் கரைஞ்சி போய் மண்ணோட மண்ணாக சேர்ந்துருச்சு. சரி அது எதுக்கு இப்போ சொல்கிறீங்கன்னு திருமூலரை கேட்டால் அவர் சொல்கிறாரு, மண் ஒன்று கண்டி, ரெண்டும் ஒரே மண் தான், இருவகை பாத்திரம், திண்ணென்று இருந்தது தீயினை சேர்ந்தது, விண் நின்று நீர்விழுன் மீண்டும் மண்ணானால் போர். இந்த மனுஷப்பைய பல பேர் சிவ வழிபாடு வேண்டாம், சோதனை வேண்டாம், சிவமாகிய நெருப்பை நான் நெருங்க வேண்டாம் நினைக்கிறவன், பச்சை மண்ணாக இருக்கிறவன் பிற மறுபடியும் அது மண்ணோட மண்ணாக போன மாதிரி இவன் மறுபடியும் மறுபடியும் பிறவி எடுக்கிறான். சுட்ட மண் உறுதியாக இருப்பது போல சிவ நெருப்பிலே தன்னை அர்ப்பணித்தவன் நிலையான முக்தியை பெறுகிறான்ங்கிற
என்ன அருமையான ஓமை பாருங்க. மண்ணொன்று கண்டீர், இருவகை பாத்திரம், தின் என்று இருந்தது தீயினை சேர்ந்தது, விண் நின்று நீர்விழும் மீண்டும் மண்ணானால் போல் எண்ணின்ற மாந்தர் இறக்கின்றவாறே. எவ்வளோ பேர் செத்து போகிறான், ரொம்ப வேடிக்கையாக சொல்கிறார். இந்த மனுஷன் வாழ்க்கை எப்படின்னா ஒரே ரகலை பண்ணுறானான், ஆச்சா போச்சான்னு சத்தம் போட்டு அடம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். வீட்டுக்கு வந்தால் அன்னைக்குன்னு பார்த்து நிறைய சக்கரை போட்டு பொங்கல் செஞ்சுருக்கா மனைவி, நெய் நிறைய உழுகுது. அந்த கோபத்தில் பிபி ஏறி வந்த பைய அப்படியே அது ஒரு பிடி பிடிக்கிறான். அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார். அப்புறம் உடம்புல ஒரு தீவிரம் இருக்குது, நெய் வேற சாப்பிட்ருக்கிறான், மனைவியோடு தனியாக மகிழ்ச்சியாக இருக்கிறான். மடக்கொடியாரோடு மந்தனம் செய்தார், மந்தனம்னா ரகசியமான ஒரு உறவு வாழ்க்கை. அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் செய்து கொண்டார், இடப்பக்கமே சற்றே இறை நொந்ததென்றார். லேசாக வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னானா, அவள் 108 கூப்பிட்றதுக்குள்ளே 108 தடவை சிவான்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, 108 கூப்பிட போயிட்டான். கொஞ்ச நேரம் படுக்கிறேன்னு படுத்தானாம், டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிடுச்சுன்ட்டான். அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே சற்றே இறை நொந்ததென்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. மெடிக்கல் காலேஜ் டீனை வச்சுட்டு நான் இந்த பாட்டு சொல்லாமான்னு தெரியல. கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. அதாவது நீங்கள் மறந்துடக்கூடாது, இந்த உடம்பினுடைய முக்கியத்துவம் எப்போது வருகிறது என்றால் அது இறை வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற போது வருகிறது. இறை வழிபாட்டை உதாசீனப்படுத்தினால் உடம்பு நிலை இல்லை என்பதை திருமூலர் ஞாபகப்படுத்துகிறார். அவரே சொல்றார், இந்த உடம்பு ஒரு சுமைன்னு ஒரு காலத்தில் நினைச்சேன், உடம்பினை முன்னம் இழுக்கென்று நினைத்தேன், அப்புறம்தான் தெரிஞ்சது உள்ளதான் இறைவன் இருக்கான்னு. உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அப்ப இந்த உடம்பு நம்ம என்ன நினைச்சு பாதுகாக்கணும் தெரியுமா, நான் வந்து சிக்ஸ் பேக் பண்ணணும்னு இல்லை, அது நம்மளால நினைச்சாலும் முடியாது, அது வேற விஷயம். எதுக்கு இந்த உடம்பை பேண வேண்டும், இதற்குள்ளே இறைவன் கோயில் கொண்டிருக்கிறான், இது இறைவனுடைய கோயில் என்று உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறார். அப்ப உடம்பை வளர்க்கிறதுக்கு ஒரு லட்சியம் வேணும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், ஆரோக்கியத்தின் அடிப்படையை சொல்றார். அப்ப உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன். உடம்பை வளர்த்தல்னா என்ன, யோகா பண்றது, பிராணாயாமம் பண்றது, பயிற்சிகள் பண்றது. உடம்பை வளர்க்கும் உபாயம்னா 77 கிலோ இருந்த சார் இப்போ 80 கிலோ வந்துட்டேங்கிறது அல்ல, அது உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படிங்கிறார். அப்போ திரும்ப திரும்ப இந்த யாக்கை நிலையாமையை ஞாபகப்படுத்திக்கிட்டே வர்றார். இப்போ ஒரு ஆளை பார்த்தோமே, பொங்கல்லாம் சாப்பிட்டான், ரகலை பண்ணான், படுத்தான், போயிட்டான், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. அவனை என்ன பண்ணாங்களாம், வேற ஒன்றும் இல்லை, அவனுக்கு திடீர்னு சீக்கு வந்துருச்சு, அவன் ஏற்கனவே செஞ்ச வினை அந்த மரணத்தை உருவாக்குச்சு, ஆக்கையை விட்டு உயிர் போச்சு, ஆக்கை பிரிந்தது. நம்ம உயிர் போச்சுன்னு சொல்றது கூட தப்பு, உயிர் இருக்கு, உடம்பு தான் போச்சு, அந்த உயிர் வேறு உடம்பு எடுக்க போகுது. எலும்பெல்லாம் பழுத்து போச்சான் இந்த உயிர் போனதும். இது என்ன பண்ணாங்களாம், இத்தனை நாள் பழகினவங்க அவன் இருக்கானான்னு எப்படி கண்டுபிடிச்சாங்களாம், மூக்கில் கை வச்சாங்களாம், துணியை போட்டு மூடிட்டாங்களாம். சீக்கை விளைந்தது, செய்வனை மூட்டிற்று, ஆக்கை பிரிந்தது, அழகு பழுத்தது, அழகுனா எலும்பு, மூக்கினில் கை வைத்து மூடிட்டு கொண்டு போய் காக்கைக்கு பலி காட்டியவாறே. இங்கே கடந்தவனை கொண்டு போய் வச்சுட்டு அவனே காக்காயா வர்றான்னு போடுறாங்களாம். எங்க உங்க சித்தப்பா போன வாரம் இருந்தார், அங்க பாருங்க காக்காய உட்காந்து திண்ணில உட்கார்ந்து இருக்காரு, அவரு தான். மூக்கினில் கை வைத்து மூடிட்டு கொண்டு போய் காக்கைக்கு பலி காட்டியவாறே. இவ்வளவுதான் வாழ்க்கை சொல்றார். அந்த இறந்தது என்ன பண்றாளாம் மனைவி,
ஊரெல்லாம் கூட்டி ஒலிக்க அழுதுட்டு நல்லா சத்தமாக அழுவான். வரவன் இறந்தவருக்கு ஏதோ ஒரு பேர், அந்த பேர் சொல்ல, ஏன்னா இறக்காத பேர் இருக்கலாம், தப்பாக நினச்சிக்குவாங்க. ஏதோ ஒரு எக்ஸ்னு வச்சுக்கோங்க, அவர் எக்ஸ் எடுத்தாச்சான்னு கேட்க மாட்டாங்க, பாடி எடுத்தாச்சாம்பாங்க. ஊரெல்லாம் கூட்டி ஒலிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு, கடைசியில் ஒரு பேர் வைக்கிறான் அவனுக்கு, பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூறையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டுட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. தண்ணியில் ஒரு முழுக்கு போட்டால் அவனை மறந்துடுவான், தலைமுழுகியாச்சுன்னு இருக்குதான் சொல்கிறான். அப்போ திரும்ப திரும்ப இதை சொல்கிறார், பல பேர் சொல்கிறான், சார் அந்த உடம்பை வந்து இப்படி அடக்கம் பண்ணும், அப்படி அடக்கம் பண்ணும். அவன் எழுதி வைப்பான், சில பேர், நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை நீங்கள் இப்படி அடக்கம் செய்ய வேண்டும், ஒரு பெரிய பல்லக்கு வைக்க வேண்டும், ஊரெல்லாம் கூட்ட வேண்டும், மேலே வைக்க வேண்டும்லாம். அவர் சொல்கிறாரு, டேய் இந்த உடம்பு காக்கா கொத்துனா என்ன, பார்க்குறவங்க பழித்து ஐயா பணம் கிடக்குதுன்னு தள்ளி போனால் என்ன, மூணாம் நாள் பால் தெளித்தா என்ன, தெளிக்காட்டி என்ன, பல பேர் பழித்தா என்ன, இந்த தோல் பைக்குள்ளே இருந்தது உன்னை ஆட்டு வித்தது உன்னுடைய உயிர் அல்ல, சிவன் உனக்குள் இருந்தான், அவன் புறப்பட்டு போனப்போ அது என்னன்னா என்னடான்னு கேட்குறார். காக்கை கவரில் என், கண்டார் படிக்கில் என், பால் துளி பையில் என், பலோர் பழிச்சில் என், தோல் பையில் நின்று தொழில் அறச் செய்து ஈட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே. அந்த உடம்பு என்னவான், கூத்தன் புறப்பட்டு போன கூடு. சிவானந்த பரமஹம்ச இடத்திலே அவருடைய சீடர் கேட்கிறார், பிணத்தை ஏன் பலரும் மதிப்பதில்லை? அவர் சொன்னார், சிவ சைதன்யம் நீங்கிவிட்ட பிறகு அதற்கு மதிப்பில்லையினர். அப்ப அருளாளர்கள் ஞானிகளுக்கு என்ன தெரியுமா பெருமை, அவர்கள் உடம்பில் இருந்து அவர்களாக வெளியேறுகிறார்கள், தங்கள் சாநித்தியத்தை அந்த உடம்புக்குள்ளே நிலைநிறுத்தி அதை சமாதி செய்து அங்கேயும் அதிர்வலைகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் சாதாரண மனிதன் உடலுக்கு மரியாதை இல்லை, ஞானிகள் மறைந்தால் அதற்கு சமாதி என்று பெயர். அந்த ஸ்தூல உடல் அடக்கமான இடத்திலேயும் அவங்களுடைய அருள் அதிர்வுகள் நிரம்பி இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, என்ன சார் நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகிறது இல்லையா, என்ன சார், மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் சார். இவன் சோம்பேறித்தனத்துக்கு அது ஒரு பழமொழி. திருமூலர் சொல்லுகிறார், வானத்திலிருந்து மழை பெய்வது போல இறைவன் என்னை பார்த்து கொள்வான் என்று சில பேர் கருதுகிறார்கள். அது யார் அப்படி நினைக்கலாம் தெரியுமா, முற்றிலும் சரணாகதியானவன் நினைக்கலாம். நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. அன்றே என்ற நாவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூறு எனக்குண்டோ, எண்டோள் முக்கன் எம்மானே, நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. இவங்க நிற்கலாம், எப்படி மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் நம்ம நினைக்க முடியாது. திருமூலர் சொல்றார், அப்படி விட்டுறாத, வானின் தழைக்கும் மழை போல் இறைவனும் தானின்று அழைக்கும் கொல் என்று தயங்குவர். அப்படி இருக்காத, நீ எப்படி தெரியுமா இருக்கணும், வானத்திலிருந்து மழை பெய்யும் மரம் வைத்தவன் பார்த்து கொள்வான் என்று இருக்கிற மனநிலையில் இருக்காதே. பசி வந்துவிட்டால் தாய் பசுவை கன்று எப்படி அழைக்கிறதோ அதுபோல் சிவனை அழைத்து கொண்டே இரு. ஆ நின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே. நான் கண்ணுக்குட்டி மாதிரி சிவனை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறேன், அவன் பசு பாலை கொடுப்பது போல அவன் வந்து எனக்கு ஞானப்பாலை தருவான் என்று, ஆ நின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் நின்று அழைப்பது. இந்த உறுதி வேணும், பிடிவாதம் வேணும், விடாமுயற்சி வேணும். அப்புறம் ரொம்ப அழகாக சொல்கிறார், இப்போ நீ இப்போ ஒருத்தரை கேட்குறேன், கடவுள் எங்கப்பா இருக்கார் அப்படின்னா, எனக்கு உள்ளேயும் இருக்கார் வெளியிலையும் இருக்கார் அப்படின்னா, அவனுக்கு உள்ளேயும் இருப்பானா வெளியிலையும் இருப்பானா? உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் என்பார்க்கு
உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் எம் இறை. சார், கடவுள் எனக்குள்ளேயும் இல்லை, வெளியிலையும் இல்லை, கடவுளே இல்லை அப்படிங்கிறான்ல. அப்போ அவன் சொல்லுவது பொய்யான்னா, பொய் இல்லைப்பா, அவனுக்கு இல்லைங்கிறார். கடவுள் இல்லைன்னு சொல்லலை, அவனுக்கு இல்லை. உள்ளத்தும் இல்லை புறத்தில்லை என்பவருக்கு உள்ளத்தும் இல்லை புறத்தில்லை தானே. இதை ரொம்ப எளிமையாக கண்ணதாசன் சினிமா பாட்டில் சொன்னார். தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் வெறும் சிலைதான், உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. அப்போ யார் இல்லை என்கிறார்களோ அவனுக்கு இல்லை, யார் உண்டு என்கிறார்களோ அவர்களுக்கு உண்டு. ரொம்ப அழகாக சொன்னார், ஒரு அருமையான இடம். இப்போ நம்ம மறுபடியும் ஒரு தத்துவ கேள்வி நீங்கள் எழுப்பிக்கிங்க. சார், திருமூலர் துவைதியா அத்வைதியா சைவ சித்தாந்தியா? ஒரு பட்டிமண்டபம், ஒரு நடுவரை போட்டு மூணு அணி போட்டு 9 பேச்சாளர்களை பேச விட்டா அவர் கிருஷ்ணன் சார் ஏற்பாடு பண்ணால் வாசலையே பார்த்துட்ருப்பார், எவ்வளோ பேர் தப்பிச்சு ஓடுறாங்கன்னு. தீவிரமான விவாதங்கள், அனல் பறக்கும். ரொம்ப எளிமையாக சொல்கிறார், டேய் இப்போ என்ன சொல்கிற, ரெண்டு தத்துவம் இருக்குங்கிற, சிவம்னு ஒன்று, ஜீவன் ஒன்று. சரி, தான் என்றும் அவன் என்றும் இரண்டாகும் தத்துவம். அப்பா, திருமூலர் துவைதி கண்டுபிடிச்சிட்டோம். அவர் சொல்கிறார், தான் என்றும் அவன் என்றும் இரண்டு தன்னில் கண்டு நினைவா பண்ணுற, நீ அப்படிங்கிறது அவன் ஒன்று, ஜீவன் ஒன்று இருக்கு, சிவன் ஒன்று இருக்குன்னு சொல்லல, உன் உயிராகிய பூவை அவன் திருவடியில் வைத்து விட்டால் ரெண்டும் ஒன்னாயிடுறா போடான்ட்டு. எவ்வளோ அருமையான தீர்வு பாருங்க. தான் என்றும் அவன் என்றும் இரண்டாகும் தத்துவம், தான் என்று அவன் என்று இரண்டாகும் தனில் கண்டு, தான் என்ற பூவை அவன் அடி சாத்தினால் நான் என்றும் அவன் என்றும் நல்லதொன்றும் இன்றே. அந்த பேதமே இல்லாமல் போயிருமா? அதான் சொல்கிறார். இப்போ நீங்கள் எனக்கு ஒரு வரையறை சொல்லலாம், இவர் ஒரு 5.5 உயரம், ஒரு 54 வயசு ஆகுது, ஒரு வரையறை கொடுக்கலாம். இவர் சொல்கிறாரு, நான் அந்த எல்லையை கடந்து நான் சிவத்தோடு கலந்துட்டேன், இப்போ எது என் எல்லைன்னு கேட்குறார். நான் வரை அற்ற பின் யாரை வரைவது, நான் அவன் ஆன பின் யாரை நினைவது, சிவ சிந்தையிலேயே நிற்க சொல்றீங்களே, நானே சிவமாயிட்டேன், நீ நான் யாரை நினைப்பேன். அதுதான் சொன்னார், தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தேனே. சிவனுக்கு அர்ச்சனை செய்கிற போது சில பேர் தனக்குத்தானே அர்ச்சனை செய்து கொள்வது எதற்கு, தனக்குள் இருக்கிற சிவத்தை உணர்ந்தவர்கள். நம்முடைய ஐயா கிருஷ்ணன் அவருடைய இல்லத்திலே காஞ்சி மகா பெரியவருடைய பாதுகை பூஜையில் இருக்கிறது. அந்த பாதுகையை அவர் கொடுத்த அந்த சம்பவத்தை அவர் என்கிட்ட விளக்கியிருக்கிறார். ஏதோ ஒரு சூழலில் உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கிறார் மகா பெரியவர், பூஜைக்கு உங்கள் பாதுகை வேணும்னு கேட்டிருக்கிறார். மகா பெரியவர் என்ன செய்திருக்கிறார், தன்னுடைய பாதுகையை எடுத்து மேலே வைத்து தான் ஒரு முறை அதை தொட்டு கண்களில் ஒற்றி கொண்டு கொடுத்திருக்கிறார். தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே, என்ன காரணம், தனக்குள் இருக்கிற சிவ சாநித்தியத்தை அவர் உணர்ந்திருக்கிறார், அதனுடைய பாதுகையாக கொடுத்தது. தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே, ரொம்ப அழகான பாட்டு இது. நான் ரொம்ப வியந்து பார்த்த திருமூலர் பாட்டில் இதுவும் ஒன்று, பாதையை படைச்சான் இறைவன், கூடவே ஓரமாக முள்ளையும் படைச்சான். இப்போ நான் கோபம் வருமா இல்லையா, நானே ஒரு நல்ல பாதையில் காலில் செருப்பு இல்லாமல் போயிட்டுருக்குறேன், எதுக்கு நீ முள்ளை படைச்ச? திருமூலர் சொல்கிறார், நெறியை படைத்தான், நெறியினா பாதை, நெறியை படைத்தான், நெருஞ்சில் படைத்தான், ஏன் தெரியுமா, நெறியில் வழுவினால் நெருஞ்சி முள் பாயும். நீ பாதை தப்பி போனால் உன்னை சரிப்படுத்துறதுக்குன்னு வச்சுருக்கான். நெறியில் வழுவாது இயங்க வல்லா இருக்கு. இப்போ நேற்று அவர் வள்ளலாரை கோட் பண்ணார்ல, கைகளை வீசி நடக்கவும் நானினேன்னு, முழுக்க முழுக்க சிவசந்தையிலேயே ஒருப்பட்டு ஒருவர் போகிறார் என்றால் நெறியில் வழுவாது இயங்க வல்லா இருக்கு, நெறியில் நெருஞ்சி முள் பாயகில்லாவே. உன் பாதையில் உன முள்ளு குத்தாது,
உன் பாதையில் முள் குத்துதுன்னா நீ பாதையிலேருந்து விலகி போறேன்னு அர்த்தம். இறைவன் நம்மை வழிபடுத்துவதற்காக சோதனைகளை துன்பங்களை வழியில் வைத்திருக்கிறான் என்று திருமூலர் நமக்கு சொல்லுகிறார். இது ஒரு தனி கவிதையில் கண்ணதாசன் சொன்னார், நான் என் வேலை என்ன தெரியுமா, இந்த மனிதர்களையெல்லாம் பாடுவேன், அவன் நாளைக்கு மாறி தொலைச்சானா அவனை திட்டுவேன். மானிடரை பாடி அவர் மாறிய பின் ஏசுவது என் வாடிக்கையான பதிகம். மலையளவு தூக்கியுடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம். நான் பல இடங்களில் இடறி விழுந்திருக்கேன், அங்கெல்லாம் நான் முள்ளு குத்துது பார்த்தா நான் போட்டுட்டு போன முள்ளுங்கிறார். நான் இடறி வீழ்ந்த இடம் 4000, அதிலும் நான் போட்ட முட்கள் பதியும். நடைபாதை வணிகன் என நான் கூவி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம்ங்கிறார். அப்போ நெறியை படைத்தான் நெருஞ்சில் படைத்தான். எதுக்கு? நெறியில் வழுவின் நெருஞ்சி முள் பாயும், நெறியில் வழுவாது இயங்க வல்லார்க்கு நெறியில் நெறிஞ்சி முள் பாயகில்லாவே. உன்னை முள் குத்தாதரா அப்படிங்கிறார். அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான சில பதிகளுக்கு நான் வருகிறேன். அவர் சொல்கிறார், நீங்களும் சிவபெருமானை வணங்குகிறீர்கள், வானத்து தேவர்களும் வணங்குகிறார்கள், ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற பலன் வானத்து தேவர்களுக்கு கிடைப்பதில்லை, ஏன் தெரியுமாங்கிறார். ஏன் சாமின்னு திருமூலரை கேட்டால் அவர் சொல்கிறார், சிவனை வழிபட்டார் எண்ணிலா தேவர், அவனை வழிபட்டு அங்கு ஆமாறு ஒன்றில்லை. அவங்களுக்கு பாதை கிடைக்கல. ஏன்? நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, புத்திசாலிகள் இந்த பூமியில் உள்ளவர்கள், அவனை வழிபட்டு அங்கு ஆம் ஆறு காட்டும் வழி காட்டும், குருவை வழிபட்டால் கூடலுமாமேங்கிற. குரு வழிபாட்டிலேனி இருந்து குரு வழியாக சிவனை உணர்ந்தால் உனக்கு சிவனருள் கைகூடுகிறது அப்படிங்கிறார். சார், அப்போ குருமார்களையும் ஞானிகளை எல்லாம் நான் ஏன் வணங்கணும்னா, ஏய் உன்னை நடத்துறது ரெண்டு விஷயம், நீ ஏற்கனவே செஞ்ச வினைகள், ரெண்டாவது பின்னால் உனக்குன்னு ஸ்டாக்கில் வரப்போகிற வினைகள் நீ சேர்த்து வச்சிருப்ப, போன பிறவியில் அதுக்கு முந்தைய பிறவியில் இந்த பிறவியிலன்னு. சில வினைகள் இப்போ வாட்டும், சில வினைகள் அப்புறமா வாட்டும். ஒரு படம் பார்க்குறப்ப இன்டர்வலுக்கு முன்னால் கொஞ்சம் தலைவலிக்கும், இன்டர்வலுக்கு அப்புறம் வலிக்கும். அந்த மாதிரி சில வினைகள் இன்டர்வல் விட்டு வருமா. இந்த ஞானிகள் என்ன பண்ணுவாங்களா, தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவர்கள். உனக்குன்னு முந்தைய வினை பிந்தைய வினை இருந்தால் ஒரு குருவானவர் அந்த வினைகளை அகற்றுகிறார். எப்படி? சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. அவருடைய திருமுடிகள் மேல் சிவபெருமான் தன் திருவடிகளை வைத்திருக்கிறான். சென்னியில் வைத்த சிவன் அருளால் ஞானிகள் இதனை செய்வார்கள் அப்படின்னார். சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க, அவரும் எங்களை மாதிரி மனுஷன்தானே. அப்படி சில பிரச்சாரங்கள் நடக்கும். ஒரு மனிதன் காலில் மனிதன் விழவாமா, அவனும் மனிதன் தானே, அவனும் உலக வாழ்க்கையில் உழல்பவன் தானே, கர்ம வினைகளை செய்பவன் தானே. திருமூலர் தெளிவாக சொல்கிறாரே, தவத்தில் இருப்பவன் கர்ம வினையை செய்தால் அந்த கர்ம வினை தவத்தில் இருக்கும் அவனை சாராது, சிவத்தை சாரும். தவத்திடை நின்றவர் தாம் உண்ணும் கர்மம் சிவத்திடை நின்றது. இதை தேவரும் அறியார், தேவர்களுக்கும் தெரியாது. அப்போ இதை எல்லாம் என்ன சொல்லுவான், என்ன மாதிரிதான மனுஷன் தப்பாக பேசுவான், அவனை அதிமூடர்னு சொல்கிறார் திருமூலர். அப்போ நான் என்ன செய்யணும், நம்ம பாரம்பரியத்தில் ஒரு நல்ல பழக்கம் உண்டு, அது பெருக்கான தெரியல. யாராவது பிச்சை ஏற்க வந்தால் கொடுத்து விடுவது, என்ன இருக்கோ கொடுக்குறது. திருமூலர் சொல்லுகிறார், இவன் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தவன் தானே, ட்ராமா போடுறானான்னு பார்க்காத. யாருக்கும் இடுமின் அவர் இவர் என்னென்மின். அப்புறம் சாப்பிட்றப்ப அமைதியாக சாப்பிடும், வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின். காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிவினே. ஒரு காக்கா எவ்வளவு நிதானமாக எல்லாரையும் கூப்பிட்டு மெல்ல சாப்பிடுது, அந்த காலத்தை தெரிந்து கொள். யாருக்கும் இடுமின். எங்களுடைய ஈஷா மையத்தில் இந்த சிவராத்திரியை ஒட்டு பார்த்தீங்கன்னா ஈஷாங்கான்னு சில பேர் வருவார்.
சிவராத்திரிக்கு வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு ஒரு விரதம், சிவாங்கா, சிவாங்கான்னு பேர் இருக்கு. அதில் ஒரு பகுதி, நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் ஒரு உண்டியலை எடுத்து பிக்ஷை ஏற்கணும். குனிந்து பணிந்து நீங்கள் போடுற காசை அவர்கள் ஏற்பார்கள். அங்கங்கே நகரத்துக்குள்ளே பார்ப்பீங்க. அதை பற்றி விவாதம் நடந்தபோது ஒருத்தர் கேட்டார், உண்மையான பிச்சைக்காரர்களை பற்றி பேச்சு வந்தது. ஒருத்தர் சத்குருட்ட கேட்டார், எங்கே நல்லா இருக்கிறவங்க கூட சும்மா வேஷத்துக்காக பிச்சை எடுக்கிறான், பொழுதுபோக்குக்காகலாம் பிச்சை எடுக்கிறான் அப்படின்னு. அவர் சொன்னார், நீ அதை பார்க்காத, அவன் நிலைமை எப்படி இருக்கோ என்னவோ, பிச்சை எடுக்குதுன்னு வந்துட்டான்ல அதுக்காகவாச்சும் கொடுங்க. அதுக்கு அந்த முடிவுக்கு வந்துட்டான்ல, யாருக்கும் இடுமின் அவர் இவர் என்னன்? நான் ஒரு சின்ன பயிற்சி நான் செஞ்சுருக்கேன் கொஞ்ச நாளாக, ஞாபகம் வரப்பெல்லாம் செய்வேன், மறந்துடுவேன். கண்ணதாசன் என்ன பண்ணுவார், பிக்சை எடுக்கிற போது, அதாவது தொகை கொடுக்குற போது, குறைஞ்சது ஒருவேளை சாப்பாட்டுக்கு வர அளவுக்காவது கொடுப்பார். நம்மளை மாதிரி பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ற அளவுக்கு, இல்லாட்டி ஒரு அம்மா உணவகத்தில் சாப்பிட்ற அளவுக்காவது ஒருவேளை உணவுக்கு கொடுக்கணும். ரெண்டாவது, அதை வாங்கிட்டு அவங்க நம்மளை வாழ்த்துறாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம மனசில் ஒரு பிரார்த்தனை வரணும். எதிரே இருக்கிற இந்த மனிதர், அவருடைய ஒருவேளை பசியை தவிர்க்க இறைவா நீ எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாய், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன், இந்த மனிதருக்கு ஒவ்வொரு நாளும் மூன்று வேளையும் பசி இல்லாமல் பார்த்துக்கொள் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு நீங்கள் பொருளை கொடுத்தால் அது பெரிய நன்மை. அது புண்ணியம்ல, புண்ணியத்துக்காக கொடுக்கக்கூடாது. அந்த தன்மை நம்மளை மாற்றும். அதுதான் அன்பே சிவமாய் ஆதல். உங்களுக்குள் இருக்கிற அன்பு சிவமாக முதிர்வதென்பது உங்களிடம் கையேந்தி நிற்பவரிடத்தில் கொடுக்கிற போது இறைவனிடம் நாம் கையேந்தி நிற்பது. இந்த சின்ன சின்ன பழக்கங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நான் சொல்ல வந்தது வேற, அதுக்குள்ள இங்கே போயிட்டேன். நம்ம பழக்கத்தில் ராப்பிச்சைன்னு ஒன்று உண்டு. இரவு நேரத்தில் வருவார்கள், அப்படி கையை தட்டுவாங்க, இல்லாட்டி வெறுமனே வாசலில் நிற்பாங்க, பேச மாட்டாங்க. அவங்களுக்கு தவறாமல் கொடுக்கணும்னு நம்ம மரபில் உண்டு. ஏனென்றால் ஒரு பெரிய தவசியாக ஞானியாக அவர் இருப்பார். இது ஏன் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய திருமூலர் சொல்கிறார், நீ அந்தணர்களுக்கு ஆயிரம் ஆயிரமாக தர வேண்டிய தட்சிணைகளை கொடு, நல்லது. நீ கொடுக்காம போனால் கூட, பெரிய பெரிய மலைகளையே எழுப்ப முடியாமல் போனாலும் கூட, அகரம் ஆயிரம் அந்தணர்க்கு ஈல் என், சிகரம் ஆயிரம் செய்து முடிக்கல் என், ஒரு உண்மையான ஞானிக்கு பகல் உணவு போட்டால் அதுக்கு எந்த தர்மமும் நிகராகாதுங்கிறார். பகரும் ஞானி பகல் ஊன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம் தானேங்கிறார். உறுதியாக சொல்கிற, நீ செய்கிற எந்த தர்மமும் அந்த தர்மத்திற்கு நிகரில்லை, மற்றதையெல்லாம் செய் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் எல்லாவற்றையும் விட உயர்ந்த தர்மம் ஒரு ஞானிக்கு ஒருவேளை அமுது படைப்பது. அது இன்னொன்று சொல்கிறார், அந்த தவக்கோலத்தில் இருக்கிறவர்கள் சாப்பிடுகிறாங்க இல்லையா, அவங்க வீட்டில் வந்து நீ வாசலே நின்று போடாமல் சாமி உள்ளே வந்து ஒருவேளை சாப்பிட்டீங்களா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு முன்னால் கேட்க முடிந்து அவர்களும் உள்ளே வந்து உள்ளே உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள் என்றால், அது அவர் சாப்பிட்றாருன்னு அர்த்தம் இல்லை, பிரம்மாள் திருமால் சிவபெருமான் மூணு பேரும் சாப்பிட்றதா அர்த்தம்னர். வித்தகர் ஆகிய வேடத்தர் உண்ட ஊன் அத்தன் அயன் மால் அருந்திய வண்ணமாம். இப்படி என்ன பண்ணும், ஒருபடி மேலே போய் சொல்றார், சித்தம் தெளிந்து அவர் சேடம் பருகிடும். அவங்க சாப்பிட்டு ஏதாவது மிச்சம் வச்சிருப்பாங்கல்ல இலையில, அதனை எடுத்து சாப்பிட்டா முக்தியாம் என்று நம் மூலன் மொழிந்ததேங்கிற திருமூலன் ஆகிய நான் சொல்லுகிறேன், ஒரு ஞானி சாப்பிட்ட உணவினுடைய சேடம், சேடம்னா மிச்சம், சித்தம் தெளிந்து அவர் சேடம் பருகிடும் முக்தியாம் என்று நம் மூலன் முடிந்ததே. ரமணாசிரமத்தில் ரமண பகவான் சாப்பிட்ட பிறகு அந்த சேடத்திற்காக சில பேர் இருப்பார். ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த குழந்தை வந்து நின்றுட்டே இருந்தது. எதுக்குன்னு அப்புறம் அவரே கேட்டிருக்கார், நீங்கள் சாப்பிட்டதும் மிச்சத்தை வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு குழந்தை தான் போய் அவர்கிட்டே சொல்லியிருக்கு. அப்போ தான் அந்த பழக்கம் நம்ம ஆசிரமத்தில் இருக்குதுன்னு பகவானுக்கே தெரிய வந்ததுப்பா. இங்கே சைவத்தில் ஒரு அருமையான காட்சி,
உமாபதி சிவாச்சாரியார் அவர் வந்து தில்லைவாழ் அந்தணர்கள் மரபிலே வந்தவர். தில்லைவாழ் அந்தணர்களுக்கென்று காலங்காலமாகவே நம்முடைய மரபில் தனி இடம் உண்டு. அவங்களுக்கு தர வேண்டிய இடத்தை தந்தாக வேண்டும் என்பதை நம்முடைய பெரிய புராணம் உள்ளிட்ட எல்லா இலக்கியங்களும் வலியுறுத்துகின்றன. ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசாங்க போய் தரிசனம் பண்ணுறாங்க. ஞானசம்பந்தர் போய் தரிசனம் பண்ணுகிற போது தில்லை 3000 சிவகணங்களாக அவர் கண்களுக்கு தெரிந்திருக்கிறார்கள். அந்த மரபில் வந்தவர் உமாபதி சிவாச்சாரியார். அவர் ஊரில் ரொம்ப பெரிய ஆள், ஒரு பண்டிதர், ஒரு ஞானி என்பதனாலே அவரை ஒரு பல்லக்கிலே சுமந்து கொண்டு போயிருக்கிறார். வீட்டுக்கு போகிறார், கோயிலிருந்து பல்லக்கில் போகிறார். நல்ல மதிய வேளை ஒருவர் முன்னால் தீவட்டி ஏந்தி கொண்டு போகிறார். இதெல்லாம் நம்ம மரபில் இருக்கிற விஷயம். இந்த தீவட்டி தடியை ஒருத்தர் ஏந்திக்கிட்டு போவார், அவருக்கு தான் தீவட்டி தடியன்னு பேர். நம்ம அதை வேறு ஆளுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். எதுக்கும் பயன்படாத பிரயோஜனப்படாத ஆள்லாம் பார்த்து இவன் தீவட்டி தடியன்கிறோம். பருளாளர்கள் போகிற போது ஒரு தீவட்டியோடு போகிறவர்கள் தீவட்டி தடியன். அப்போ திண்ணையில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார், ஒரு பெரிய ஞானி, மறைஞான சம்பந்தர்னு பேர். சைவத்தில் 3 ஞான சம்பந்தர்கள் முக்கியம். 1 திருஞான சம்பந்தர், இன்னொருவர் இந்த மறைஞான சம்பந்தர், 3வது தர்மபுர ஆதீனத்தினுடைய குரு முதல்வராகிய குருஞான சம்பந்தர். இந்த மறைஞான சம்பந்தர் பார்த்துட்டு இருக்கிறார், பல்லக்கில் போகிறார், முன்னால் ஒருத்தர் தீவட்டியோடு போகிறார். இதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவர் சொன்னார், பட்ட மரத்தில் பகல் குருடு போகுது பாருனர். பல்லக்கு பட்டு போன மரம், பட்ட மரத்தில் பகல் குருடு போகுது. பகல் குருடா தீவட்டி ஏந்திட்டு போகிறாங்க இந்த வெளிச்சத்தில்ன்னு கேள்வி பண்ணியிருக்கார். திரும்பி பார்த்தார் உமாபதி சிவாச்சாரியார், உட்கார்ந்துக்கிறவர் பெரிய ஞானின்னு தெரிந்தது. பல்லக்கை விட்டு குதித்தார். சாமி என்னை தங்கள் சீடனாக ஏற்க வேண்டும்னு விழுந்து வணங்கினார் மறைஞான சம்பந்தர். அதுலேருந்து அவர் பின்னாலேயே தெரிய ஆரம்பித்தார். மறைஞான சம்பந்தர் ஒரு முறை நடந்து போய் கொண்டிருக்கிறார், கூடவே உமாபதி சிவாச்சாரியார் போகிறார். அங்கே ஒரு நெசவாளர் நெசவு பணிக்காக கூழ் காய்ச்சி வச்சிருக்கிறார். இவர் நேராக போய் பசிக்குதுப்பா எனக்கு கூழ் கொடுன்னு கேட்டிருக்கிறார் மறைஞான சம்பந்தர். அவர் ஒரு ஞானி கேட்கிறான்னு உணர்வு இருந்ததோ இல்லையோ அந்த கூழை ஊற்றி இருக்கிறான் கைகளில். சிவப்பிரசாதம் சிவப்பிரசாதம்னு சாப்பிட்டாராம். யாரு? மறைஞான சம்பந்தர். சிவப்பிரசாதம் சிவப்பிரசாதம்னு சாப்பிட அந்த கூழ் அவருடைய முழங்கை வழியாக வழிந்தது. உமாபதி சிவாச்சாரியார் அதை ஏந்தி குருப்பிரசாதம் குருப்பிரசாதம்னு உண்டார். அப்ப சித்தம் தெளிந்து அவர் சேடம் பருகிடன் முக்தி நிச்சயம் என்று நம் மூலன் முடிந்ததே. அப்ப அடியவர்களிடத்திலே நாம் அடியாருக்கு அடியாராக நிற்க வேண்டும் என்பதை இது நமக்கு காட்டுகிறது. அப்புறம் இந்த உடம்பு நிலையில்லாதது என்பதை அவர் திரும்ப திரும்ப சொன்னார். காரணம், உடம்பை உலக இச்சைகளுக்காக பயன்படுத்தக்கூடாது என்று. உடம்புக்குள்ளே இறைவன் இருக்கிறார்னு சொன்னார். உள்ளம் பெருங்கோயில்னு சொன்னார். ஊனுடம்பு ஆலயம்னு சொன்னார். வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல்னார். அடுத்து ஒன்று சொன்னார் பாருங்க, மானிடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம். அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். இந்த யாக்கையை இறைவன் சிவலிங்கம் போல் படைத்திருக்கிறான். உள்ளுக்குள்ளே உயிர் துடிக்கிறது அல்லவா, லப்டப் லப்டப் என்று சத்தம் வருகிறதே, அது என்ன தெரியுமா? நடராஜ பெருமானுடைய நடனம்ங்கிறார். மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம், மானுடர் ஆக்கை வடிவு சிதம்பரம், மானுடர் ஆக்கை வடிவு சதா சிவம். எப்பவுமே சிவ நினைப்பில் இருந்தால் மானுட ஆக்கை வடிவு திருக்கூத்தே, நடராஜ பெருமானுடைய திருநடன கூத்து இந்த உடம்பிலேயே நடக்கிறது என்று அவர் சொன்னார். இப்படி பல விஷயங்களை சொன்னார். இந்த 5 அவர் வந்து நிறைய மறைமுகமாக பாடியிருக்கிறார். இப்போ அதுக்குள்ளே போனால் அது ஒரு 2 ஆகும். பார்ப்பாரகத்தில் பசு 5 உண்டு, மெய்ப்பாரின்றி வெறித்து திருவினா அதுக்குரிய சூட்சம விளக்கம் வேறு, அதுக்குள்ள நம்ம இன்றைக்கி போக வேண்டாம். உங்களுக்கும் எனக்கும் திருமூலர் என்ன சொன்னார் என்பதுதான் இன்றைய பார்வையில் நம்ம பார்க்கறது. அவர் சொல்கிறார், இந்த 5 புலன்கள் இருக்குது, இந்த 5 பேர் அமைச்சர்களும். எது? இந்த 5 புலன்கள். அவங்களுக்குள்ள வாரிய தலைவர் ஒன்றிய தலைவர்லாம் இருப்பாங்கல்ல, அது 96 கலைகளாம். 5 அமைச்சருள் 96 அவங்களும் அதிகாரம் பண்ணுறாங்களாம். அடுத்து ஒரு வரி சொன்னார் திருமூலர், இந்த 5 புலன்களாகிய அமைச்சர்கள் அதிகாரம் செய்கிறார்கள். அவளை சார்ந்திருக்கிற இந்த 96 கலைகள் அவங்க தத்துவங்கள் அவங்க அதிகாரம் பண்ணுறாங்க. இந்த அமைச்சர்கள் மட்டும் இல்லை,
இந்த அமைச்சர்களோட பிள்ளைகளும் நம்மளை ஆட்சி செய்ய நினைக்கிறாங்கிறார். நான் சொல்றது திருமந்திரம். ஐவர் அமைச்சருள் 90 அறுவர்கள் ஐவர் மைந்தரும் ஆள கருதுவர். ஒவ்வொன்றுக்கும் நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா உங்களை ஆட்சி பண்ண நினைப்பான். ஐவரும் 5 சினத்தோடு நின்றுடில், இந்த 5 புலன்களை அதனதன் போக்கில் நீங்கள் இயங்க விட்டால் ஐவர்க்கு இறை இருத்து ஆற்றகில்லோமே, இவங்களுக்கு வரி கட்டி நமக்கு கட்டுப்படி ஆகாதுங்கிறார். இறைனா வரின்னு அர்த்தம். ஐவர்க்கு இறை அறுத்து ஆற்றகில்லோமே. அப்போ இந்த 5 புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணுமே தவிர 5 புலன்கள் அமைச்சர்களாக மாறி நம்ம ஆளக்கூடாது. குறிப்பாக அமைச்சர்களுடைய மைந்தர்கள் அதனுடைய வழி வழி வரக்கூடிய தன்மைகள் நம்மை ஆளக்கூடாது. அவை அனைத்தும் புலன்களும் 96 தத்துவங்களும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணுங்கிறார். அப்புறம் கோயில்களில் 44,000 கோயில்னு புள்ளி விவரம் சொல்லுது. இதை தவிர பல கோயில்கள் இருக்கலாம். பிரசித்தி பெற்ற கோயில்கள் 44,000 இன்றைய புள்ளி விவரப்படி. பாரதி காலத்துலேயும் இந்த எண்ணிக்கை தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க அப்பா அவனை வந்து காசு கட்டி இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சார். அதில் என்ன பிரயோஜனம்னு பாரதி பாடுறான். எங்கள் அப்பா 1000 ரூபா செலவு பண்ணார், எனக்கு 10,000 தீமை வந்துச்சு, அதை தவிர எதுவும் எனக்கு நடக்கலை, இதை நான் தமிழ்நாட்டில் உள்ள 40,000 கோயிலையும் போய் சொல்லுவேங்கிறார். செலவு தந்தைக்கோர் 1000 சென்றது, தீது எனக்கு 10,000 சேர்ந்தன, நலம் ஓர் எள்ளளவும் காண்கிலேன், இதை 40,000 கோயிலில் சொல்லுவேன். இந்த 46,000 கோயில்களில் 6 கால பூஜையில் ஒருவேளை பூஜை தப்புனாலும் என்ன ஆகும் என்று திருமூலர் எச்சரிக்கிறார். ஆற்றரும் நோய் மிக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கொரோனா பரவும். ஆற்றரும் நோய் மிக்கு அவனி மழையின்றி போற்றரும் மன்னரும் போர் வலி குன்றுவர். அமைச்சர்களும் பலவீனமாவார்கள். எப்போ கூற்று உதைத்தான் திரு கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூசை தப்பிடில் தானே, பூசைகள் தப்பி போனால் இந்த தீமைகள் நாட்டிலே நேரும் என்கிறார். அப்புறம் உள்ளபடியே இறை தொண்டுக்கு தன்னை அர்ப்பணித்த ஞானிகளை, யோகிகளை, துறவிகளை, இறை அடியவர்களை அவர்கள் மனம் நோகுமாறு நாத்தெழும்பேற நாத்திகம் பேசினாலோ, தேவையில்லாததை பேசினாலோ, பேசியவர்கள் என்ன ஆவார்கள் என்று திருமூலரை கேட்டால் அவர் சொல்லுகிறார், ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினால் தாம் தாம் விழுவது தாழ் நரகாமே, நரகத்திலே விழுவார்கள். ஈசன் அடியார் இதயம் கலங்கிடில் தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும். இவையெல்லாம் திருமூலர் தரக்கூடிய எச்சரிக்கைகள். நான் நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன். திரும்ப திரும்ப நம்முடைய பக்தி நூல்களில், புராண நூல்களில் ஒரு காட்சி திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. அண்ணாமலை பெருமான் அடிமுடி காண ஒண்ணாத வண்ணம் எழுந்து நிற்கிறான். அவனுடைய திருவடியை தேடிக்கொண்டு வராக வடிவத்திலே திருமால் சென்றருள்கிறார். அவனுடைய முடியை தேடிக்கொண்டு பிரம்மா போகிறார். இந்த கதை எல்லாத்துலேயும் திரும்ப 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 வருது. இந்த கதையினுடைய தாற்பயம் என்ன என்பதை திருமூலர் கோடிட்டு காட்டுகிறார். அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் படிகண்டிலர், அங்கே போனதை பார்க்கல, பார்விசை கூடி ரெண்டு பேரும் சந்திச்சு அடி கண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடிகண்டேன் என்று அயன் பொய் முடிந்தானே. பிரம்மா நான் தலையை பார்த்துட்டேன்னு பொய் சொன்னார்னு புராணம் இருக்கு இல்லையா, இது என்ன தாத்பரியம் அப்படிங்கிற திருமூலர் சொல்றார். என்றைக்குமே ஒரு செயலை செய்வதற்கு அறிவும் வேண்டும் செல்வமும் வேண்டும். இங்கே திருமால் செல்வத்தினுடைய குறியீடு, திருமகள் தலைவன், பிரம்மா கலைமகள் கணவன், அறிவினுடைய குறியீடு. என்ன சொல்லுகிறார், அறிவும் செல்வமும் சேர்ந்து ஒரு செயலை செய்கிற போது செல்வம் உண்மை நிலையை சுட்டி காட்டினாலும் மனிதா உன் அறிவை பயன்படுத்தி பொய் சொல்லாதே என்று எச்சரிப்பதற்குத்தான் பிரம்மாவுடைய கதை பயன்படுகிறது. அவன் தலையை கிள்ளினார்னு வருது, என்ன காரணம், அறிவு பொய் சொல்ல முற்படும், அறிவை பொய்யிலிருந்து காக்க வேண்டும் என்பதை மறைமுகமாக இங்கே உணர்த்துகிறார். நம்முடைய 8 வீரட்டான தலங்கள் உள்ளன இங்கே திருக்கடவுர் உட்பட.
இது எல்லாத்துக்கும் இருக்கிற தத்துவம் என்னன்னு சொல்கிறார். அது ரெண்டு வரியில் சொன்னால் இன்றைய உரையை நாம் நிறைவு செய்து கொள்ள முடியும். அவர் சொல்லுகிறார், திருவதிகையில் மூன்று புறங்களை எரித்தவராக அதிகை திருவதிகை வீரட்டானேஸ்வரர் இருக்கிறார். அந்த புராணத்தை ஒப்புக்கொள்கிறார் திருமூலர். ஆனால் நமக்கு உண்மை புரியணும் இல்லையா, அதுக்காக அவர் அடியடிக்கிறார். அவர் சொல்கிறாரு, தலையில் ஜடாமுடியில் நீரை வைத்திருக்கிறாரு, கங்கையை வச்சிருக்கிறாரு அந்த புராதனமான சிவன், அவர் முப்புறங்களை எரித்தார்னு முட்டாள் தான் சொல்லுவான்னர். என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க, ஏய் அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் எரித்தனன் என்பர்கள் மூடர்கள். அது என்ன சொல்கிறாங்க தெரியுமா, முப்புறம் ஆவது மும்மல காரியம், உன்னுடைய ஆணவம் கண்மம் மாயை இது மூன்றையும் அழித்தார்னு நீ புரிஞ்சுக்கோ. புராணத்தின்படி அவர் அந்த மூன்று புறங்களை எரித்தார், அது உனக்கு என்ன ரெலவன்ஸ், உன்னுக்குள்ளே மூன்று புறங்கள் இருக்கின்றன, சிவனை நீ அடைய ஒட்டாமல் உனக்குள் திரிபுறங்கள் தடுக்கின்றன, அவற்றை சிவன் எரிக்க வேண்டும்ங்கிற பிரார்த்தனையை முன்னே வை, முப்புறம் ஆவது மும்மல காரியம் அப்புறம் எய்தது ஆரறிவாரே அப்படிங்கிறார். திருவள்ளுவூர்ல ஜலந்தரன் அப்படிங்கிறவனை ஒரு அரக்கனை கொன்றார் சிவபெருமான், அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறாரு, சலம் என்பது ஓடுவது, கீழ் நோக்கி ஓடுவது, உங்களுடைய உயிர் ஆற்றல் விந்துவாக கீழே போகிற போது அதை தடுத்து யோகமாக மேலே ஏற்றினார், அந்த சலத்தை அதன் ஓட்டத்தை தடுத்தது மேலே விந்துவை மேலே ஏற்றியது தான் ஜலந்தரனை வதம் செய்தது என்கிற தத்துவ தாற்பரியத்தை ரொம்ப அற்புதமாக திருமூலர் உணர்த்துகிறார். அவர் இதை நமக்கு அருளியதனுடைய நோக்கத்தையும் அவரே தெரிவிக்கிறார். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னார். அவர் பாடிய வரிகளெல்லாம் பொன்மொழிகளாக மாறின. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது அவர் அருளிய மொழி. அது இன்றைக்கு பல தலங்களிலேயும் பயன்படுவதை நாம் பார்க்குறோம். எனவே திருமந்திரத்தை கேட்ட நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய அடையாளங்களிலிருந்து நாம் தள்ளியிருப்பது, சீவனுக்குள்ளே சிவமனம் இருப்பதை உணர்வது, நம் உயிராகிய மலரை சிவனாரின் திருவடிகளில் காணிக்கையாக்கினால் அவரோடு நாம் இரண்டர கலக்கலாம் என்கிற சிந்தனைகளோடு ரொம்ப கடுமையான மந்திர யந்திர தந்திர பிரயோகங்களை கடும் மொழியில் சூட்சிம மொழியில் பேசக்கூடிய திருமூலர் நமக்காக திருவுள்ளம் இறங்கி சிவனுடைய திருவடிகளை சேர்வதற்கான வழிவகைகளை சொல்லியிருக்கிறார். அவர் திருவடிகளை வணங்குவோம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.